குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா அர்பனைசேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ட்ரைபல் அஃபேர்ஸ் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஹுமன் எம்பவர்மெண்ட் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி பாவர்ட்டி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸ் மாதிரி ஓரளவுக்கு பார்த்துட்டே வந்திருக்கோம். ஸோ இது எங்கே கவர் ஆகும் உங்களுக்கு? இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு முடிக்க போகிறேன் கிட்டத்தட்ட. இது எப்படி அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சிலபஸில் மெயின் சிலபஸில் ஜிஎஸ் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு டாபிக்ஸ் இருக்கும். முதல்ல ரோல் ஆஃப் உமன் அப்படின்னு ஒரு ஒரு டாபிக் இருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாவர்ட்டி அண்டு பாப்புலேஷன் அப்படின்னு இருக்கும், பாவர்ட்டி பற்றி இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இப்போ அடுத்த அர்பனைசேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இதெல்லாமே அது போக குளோபலைசேஷன், கம்யூனலிசம், ரீஜனலிசம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. குளோபலைசேஷன் பற்றியும் கம்யூனிசம் பற்றி தான் பார்க்க வேண்டியிருக்கு. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் அந்த சிலபஸ் உங்களுக்கு வந்து சொசைட்டி, அதாவது உங்களுக்கு அந்த சோசியல் செக்டர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சப்ஜெக்ட் முடிக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு லாட் ஆஃப் டெஸ்டஸ் வந்து இதுக்கப்புறம் மேபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இங்கே நேரில் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக மெயின்ஸ் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சைட் பை சைட் போகும். பட் இங்கே நேரில் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் என்னோட கிளாஸஸ் கொஞ்சம் ரொட்டீனாக கொஞ்சம் படிச்சுக்கோங்க, படிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஆக்சுவலாக மேபி ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் எல்லாம் லிபரலாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு தெரியல நமக்கு. ஒரு கவர்மெண்ட் ஜியோ வந்துருச்சு அப்படின்னா மேபி நம்ம நெக்ஸ்ட் மந்த்தோ இல்லை அதுக்கப்புறமா ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பர்டிகுலராக நம்ம வந்து பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்குமே இப்போ ஆக்சுவலாக எங்களுக்குமே ஆக்சுவலாக இங்கே இருக்கிறவங்களுக்குமே அக்டோபர் 4 எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஹாலிடே கொடுத்துட்டாங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி, கொடுத்து போகிறதுங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் எழுத போகிறது 2021 எழுத போகிறீங்க. பட் அந்த 2021 மேபி, ஏன்னா இப்போ 2021ங்கிறது இப்போ எப்பயுமே எப்படி இது இந்த ப்ராசஸ் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜென்ரலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த 2020 எழுதுறவங்க இப்போ ஜூனில் எக்ஸாம் நடந்துருதுன்னு வைங்க. ஜூனில் எக்ஸாம் நடந்துருச்சு அப்படின்னா அதில் ஒரு செட்டு ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அப்படியே விட்டு போயிடுவாங்க. சரி வேண்டாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா திருப்பி நம்ம அடுத்து ஒரு வருஷம் உட்காரணும், அதனால் நமக்கு இது செட் ஆகாது, ஒரு வருஷம் உட்காந்து படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் போக ஆரம்பிச்சிருவாங்க. பட் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஜூனில் எக்ஸாம் நடக்கலை, பட் அதை எழுத வேண்டி இப்போ எழுதுறதுக்கு அப்புறம் தான் அதை நிர்ணயிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். சரி ஓகே, இந்த இந்த ஃபீல்டு விட்டு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில குரூப்ஸ் இருப்பாங்க. பட் அவங்க பட் நவ் இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ அக்டோபரில் எழுத போகிறோம் அப்படின்னா, ஸோ மேபி இந்த அக்டோபர் முடிக்கிறோம் அப்படின்னா அக்டோபர் முடிச்சிட்டோம்னா அக்டோபர் 15 இல்லை அக்டோபர் 10 நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஓகே, வி கேன் பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒன்று, ரெண்டாவது ஒரு சில பேருக்கு ஒரு ஆசோலேஷன் இருக்கும், ஓகே கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம தெரிஞ்சிடும் பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படின்னு. ஸோ பார்டரில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஃபெயில் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் முதலே தெரிஞ்சிடும், ஓகே நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஃபெயில் ஆகிருப்பாங்க. பட் அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஆன்சர் கே பார்க்குற இதுவே வேண்டாம், நம்ம வந்து பாஸ் ஆயிடுவோம், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், நம்ம கண்டிப்பாக 100% பாஸ் ஆயிடுவோம் சொல்லப்படுதுங்களா. அடித்த 100 கரெக்டு தான், நம்ம தான் முன்னாடி அப்படிங்கிற நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் ஆன்சர் கே பார்க்குற பழக்கம் இருக்காது, சரி நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களும் ஃபெயிலாக கேட்டகரியாக இருப்பாங்க. அவங்க இப்போ இவங்க இந்த 3 கேட்டகரியுமே ஓரளவுக்கு ஃபெயில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸு, ஸோ அக்டோபர் எண்டு மேபி இப்போ நவம்பர் 1st வருது அப்படின்னா, ஓகே எல்லாம் ஃபெயில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த குரூப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி ஓகே அதில் ஒரு சில பேர் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க, ஒரு சில பேர் போயிடுவாங்க. பட் ஆனால் இப்போ நவம்பரில் வரது அப்படிங்கிறதால இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே மிஞ்சி போனால் அடுத்த ஒரு 6 தானே இருக்குது. ஸோ டிசம்பர் டு அடுத்த ஜூன் எவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு? 6 தானே இருக்குது. சரி உட்காந்துருவோம். ஸோ அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த செட்டுக்கு உட்காந்துருவாங்க அப்படி டக்குன்னு. ஸோ இதில் வெளியே போகிற குரூப் இது ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஸோ அப்போது இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுடைய காம்படிஷன் லெவல் ஸோ அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 8-10 lakh வரைக்கும், இப்போ எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு 20 lakh கிட்ட இருப்பாங்க. பட் எழுதுறது அப்படி மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10 lakh, 8 lakh அந்த அளவுக்கு உங்களுக்கு ரேஞ்சஸ் இருக்கும். எழுதுறவங்க எழுதுங்களுடைய கெப்பாசிட்டி அந்த 10 lakh 8 lakhலேருந்து உங்களுடைய நீங்கள் எடுக்க வேண்டியது வெளியே வெளியே நீங்கள் எவ்வளோ பேர் எழுதுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்க்குன்னு உங்களை வெளியே எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15,000 மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் எடுப்பாங்க. சொல்ல போகிறதுங்களா 15-14,000. இது அப்படியே இன்டர்வியூ எப்படி போகும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1000 போஸ்ட் இருக்குது, 1000 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து 2 கூட 3000 போஸ்டிங் இருப்பாங்க. ஸோ அப்போ 3000 பேர் எடுத்தாங்க அப்படின்னா அந்த 3000 பேர்லேருந்து ஒரு 1000 போஸ்ட் மட்டும் தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் 3000லேருந்து 1000 போஸ்டிங் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்டர்வியூ கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2-1 இப்போ நீங்கள் 3 பேர் ஓவரால் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இன்டர்வியூ இருக்கும். ஸோ இருந்தாலும் அவங்க என்ன சொல்ல வர அப்படின்னா, வெளியே போகிற குரூப் இந்த தடவை போக மாட்டாங்க. சொல்லப்படுதுங்களா, வெளியே போகிற குரூப் இந்த தடவை போக மாட்டாங்க. உங்களுக்கு உள்ள கூட இருந்து உங்களோட அடுத்த காம்படிஷன் லெவலில் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் 2021 காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும்.
இன்னொரு பாசிட்டிவ் உங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பீரியட்ல யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, அதனால நிறைய பேர் வரவங்க கூட எழுதவும் யோசிப்பாங்க, சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி, பட் ஆனால் அப்ளை பண்ணி போற காம்படிஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இந்த பீரியட் நீங்க யூஸ் பண்ணுங்க, சுட்டு போடுதுங்களா? ஏன்னா நமக்கு இந்த 2022 பீரியட்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் பிரச்சனை உள்ள இருக்கு. ஏன்னா அவங்க ஃபைனல் ஸ்டூடெண்ட் வந்து கிளியர் பண்ணி பாஸ் பண்ணால் மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்புறம் 21 அட்டைன்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் உங்க பக்கமும் உங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கு, சொல்ல போகிறதுங்களா? பட் ஆனால் நீங்கள் அது எதையுமே பார்க்கக்கூடாது. ஸோ இவங்க எங்க பின்ன முன்னாடி இருக்கிறவங்க நம்மளோட காம்படிஷன் வருவாங்க, அவங்களோட கம்பீட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ ஃப்ரெஷருக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிறேன் இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் ஐஆர்எஸ் வாங்கியிருப்பாரு, அவர் ஐஏஎஸ் ஆகணும் ஆசைப்படுவார், அவர் ஒரு காம்படிஷன். ரெண்டாவது இப்போ நான் அவங்களுக்கு டீச்சராக இருக்குன்னு வச்சுக்கோம், ஸோ ஒரு சம் டெம்பரன்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் ஃபெயில் ஆகிப்போம் அப்படின்னா அவங்க ஒரு காம்படிஷன் இருப்பாங்க. ஈவன் நானும் உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் தான் சொல்கிறது புரியுதுங்களா? ரெண்டாவது ஃப்ரெஷ்ஷாக உள்ள வருவாங்கல்ல, ஃப்ரெஷ்ஷாக உள்ள வந்துருப்பாங்கல்ல, அவங்க ஒரு காம்படிஷன். மூணாவது ஆல்ரெடி ஃபெயில் ஆகி ப்ரிலிம்ஸே பாஸ் ஆகிருக்க மாட்டாங்க, பட் எஃபெக்ட் போட்டுட்டே இருப்பாங்க, பட் அவங்களும் ஒரு காம்படிஷன். கிட்டத்தட்ட 4 டைப் ஆஃப் காம்படிஷன் இருக்கும் சொல்ல போகிறீங்களா. இதில் இந்த ஆல்ரெடி ஐஆர்எஸ்லாம் வாங்கியிருப்பான் பாருங்க, அவன் ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடுவான். ஸோ அந்த 1000 போஸ்டிங்கில் அவன் கொஞ்சம் மூவாய் உள்ளே வந்துருவான், மெயின்ஸ் போனாவே உள்ளே வந்துருவான். நான் சொல்ல நீங்கள் நல்லா கவனிச்சுக்கொடுவீங்க. ஸோ நம்மளுடைய காம்படிஷனே இந்த புதுசாக இருக்கிறவங்களுக்கும் ஃபெயில் ஆகி வரவங்களுக்கும் தான். பட் நீங்கள் அவனை மாதிரியே நீங்கள் மெயின்ஸில் ஒருத்தன் ஃபெயில் ஆகி போகிறான் பார்த்தீங்களா, அவனோட நீங்கள் அவனை நீங்கள் கம்பீட் பண்ணாலே போதும். ஏன்னா நீங்கள் சர்வீஸ் வாங்குறவங்களுக்கும் போக வேண்டாம், நீங்களும் மெயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதான் சொல்லு நீங்கள் என்னைய கம்பீட் பண்ணி போனீங்க அப்படின்னாலே க்ளியர் தான். ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு உங்களோட மெச்சூரிட்டியோட பூஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக படிங்க சரிங்களா. அதனால் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதனால தான் உங்களுக்கு இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு வேறு கிளாஸ் போயிட்டுருக்கும். பட் என்னோட கிளாஸ் பொறுத்தளவு நான் உங்களை எழுத வைக்கிறதுக்கு காரணம் அதுதான், நீங்கள் காம்படிஷன் போர் டைப் ஆஃப் காம்படிஷன் நீங்கள் பாருங்கள். ஸோ யாரை நம்ம கம்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க போஸ்டிங் ரொம்ப கம்மி தான், நீங்கள் அவனை கம்பீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி சொல்லி கொடுக்குதுங்களா. பட் எவன் ஒருத்தன் ஃபிலிம்ஸ் தாண்டி மெயின்ஸில் நிற்கிறானோ அவனை நீங்கள் கம்பீட் பண்ணணும், அவனை நீங்கள் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி கொடுத்ததுங்களா. ஓகே சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நான் நடத்துகிற எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ ப்ளஸ் வந்து உங்களுடைய இது இந்த ஜிஎஸ் ஒன் சிலபஸ் இருக்கும்ல, யூபிஎஸ் சிலபஸ் இருக்கும்ல, அதில் போய் கொஞ்சம் பாருங்கள். ஸோ என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, ஓகே ஓகே ஒரு சிலபஸ் படி போகிறாரா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையோ. ஏன்னா நான் சிலபஸை நீங்கள் படித்து 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 சிலபஸ் நீங்கள் நல்லா மகப்படும். ஸோ சிலபஸ் நீங்கள் மகப்படி ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் எனி டைம். ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் எங்கேருந்து எப்போ நாள் எழுதணுனாலுமே, ஸோ ஆஸ் பர் த சிலபஸ் படி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் படி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் குட் பி ஈஸி, இட் பி கிளியர் ஃபார் தி எக்ஸாமினேஷன் ஃபர் ஷுர். சரி, அந்த மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லப்படுறதுனால நிறையா வந்து சிலபஸ் படியே வந்து படிக்க ஆரம்பிங்க, அது ரொம்ப நல்லது கூட. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா அர்பனைசேஷன் சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ நீங்கள் அர்பனைசேஷன் ரைட் ஓகே இப்போ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அர்பனைசேஷன் எப்போ இருந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அர்பனைசேஷன் நம்மளுடைய ஏன்ஷியன்லேருந்தே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அர்பனைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நடத்தியிருப்பாங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் சிட்டி இன் அர்பனைசேஷன் இந்த வேர்ல்டு பார்த்திங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த வேர்ல்டு இந்த வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் சிட்டி அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரி நல்லா ஃபேஸாக பிடிக்கலாம். அதாவது ஒரு உங்களுடைய என்சிஆர்டி அவர் பாஸ்டில் அவர் பாஸ்டில் என்சிஆர்டி இருக்கும், ஐ திங்க் 7th or 8th நினைக்கிறேன், அதிலே சொல்லியிருப்பாங்க ஹிஸ்ட்ரி எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏன்ஷியன் மெடிவல் மாடர்ன் படிக்கிறீங்கல்ல, அதையே ஹிந்து முஸ்லீம் இங்கு கிறிஸ்டின் அப்படின்னு பிடிப்பாங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு யார் இருப்பாங்க, உங்களுக்கு முதல்ல ஹிந்துசம் சாரியன் சொல்ல வராங்கல்ல, அந்த பீரியட் ஃபுல்லாக ஹிந்து தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கோயில் கட்டுறீங்கல்ல, தஞ்சாவூர் பெரிய கோயிலாக இருக்கட்டும், பழைய காலத்து கோயில் கட்டியிருக்காங்கல்ல, அப்போ யார் இருந்திருக்காங்க, உங்களுக்கு நிறையா ஹிந்துஸ் இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டாவது உங்களுக்கு முஸ்லீம் வராங்களா உங்கள் பீரியடில், ஸோ முகமது பச்சினி கறி எடுத்து வந்தார், அக்பர் வந்தார் படிக்கிறீங்களா நீங்களா. ஸோ அப்போ ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முஸ்லீமுடைய பார்ட்டிசிபேஷன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வரும், ஸோ பிரிட்டிஷ். ஸோ அது இங்கிலீஷ் இந்த மூணாக பிரிப்பாங்க. பட் உங்களுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஒரு சிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முதலே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே இருந்திருக்கு. எப்போ அப்படின்னா 205,000 அதாவது 2500 பிசியில், அரௌண்ட் 2500 பிசியில் உங்களுக்கு ஹார்பன் சிட்டியை எக்ஸபிட் பண்ணுறாங்க. அதில் அதில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது, ஸோ அதில் உங்களுக்கு வந்து உள்ள வந்து பாத்ரூம் இருக்கும், ஸோ க்ளீன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு செட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அப்போ க்ளீன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்போ ஸ்விம்மிங் பூல் இருக்கும், டவர் இருக்கும். ஸோ ஏகப்பட்டமான விஷயங்கள் வந்து கட்டியிருப்பாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இதெல்லாம் சேமிப்பாங்கல்ல, ஸோ திணைகள் அதெல்லாம் சேமிப்பாங்கல்ல, முக்கியமான சீட்ஸ்லாம் சேமிப்பாங்கல்ல, அந்தளவுக்கு சீட் பேங்க்கு. ஸோ அப்போயே இதெல்லாம் வந்து ரெகுலராக மேனேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. எக்கச்சக்க சிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க. இப்போ புதுசாக கூட ஒரு சிட்டி ராஜஸ்தானில்
எக்ஸாம்பிள் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க அது என்னன்னு பார்த்துக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டது ஸோ அப்போ அப்போ முதல்ல ஒரு ஒரு சிட்டி இந்த வேர்ல்டு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது இந்தியாவில் இருக்கிற இந்தியா பாகிஸ்தானில் இருக்கிற மொகஞ்சதாரம் அண்ட் ஹரப்பா சரிங்களா இது ரெண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் முதல்ல கண்டுபிடிச்ச சிட்டி 2500 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சிட்டின்னு சொல்லி சிவிலேஷன் வந்துருந்தது பட் முதல்ல அர்பனைசேஷன் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்படியே கொஞ்சம் தள்ளி நேராக முகல் பக்கம் வந்தீங்க அப்படின்னா இப்போ 2500 பிசி பார்த்தோம் ஸோ அப்படியே கொஞ்சம் தள்ளி ஒரு 600 பிசி அந்த மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா யார் வர ஆரம்பிக்கிறா அவங்களுக்கு இங்கே ஸோ உங்களுக்கு மகதா எம்பையர் இருக்கிறாங்க சொல்கிறதுல நீங்கள் இன்னும் நான் மெடிவல் பீரியடுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் மகதா எம்பையர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க குப்தா எம்பர் மகதா எம்பர்லாம் இருக்கிறாங்கல்ல ஸோ அந்த பீரியடெலாம் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ பாட்டாளிபுத்ரா ஸோ 300 பிசியில் உங்களுக்கு பாட்டாளிபுத்ரா கிட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ பாட்டாளிபுத்ராங்கிறது எங்கே இருக்குது பீகாரில் இருக்குது சரிங்களா பாட்டாளிபுத்ரா பீகாரில் இருக்குது வைஷாலி அப்படிங்கிற ஒரு இடம் பீகாரில் இருக்குது ரெண்டுமே இப்போ டிஸ்ட்ரிக் அப்படிம்பாங்க பாட்டாளிபுத்ரான்னு ஒன்று கிடையாது பாட்னா ஸோ இப்போ இருக்கிற நம்ம பாட்னா இருக்குல்ல பாட்னாவுடைய ஓல்டு நேம் பார்த்திங்கன்னா பாட்டாளிபுத்ரான்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம இது சொல்கிறோம்ல யூபி யூபியில் ஒரு ஒரு பேர் இப்போ மாற்றினாங்க தெரியுமா உங்களுக்கு அகமதாபாத்தை மாற்றினாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் பிரயாக்ராஜ் மாற்றினாங்கல்ல பிரயாக்ராஜ்ங்கிறது ஒரு ஓல்டு பேர் பிரயாக்னா நதி அப்படின்னு அர்த்தம் பிரயாக்ராஜ் அப்படிங்கிறது ஓல்டு பேர் ஸோ இப்போ அதை அகமதாபாத் அப்படி சொல்கிறாங்கல்ல ஸோ அலகாபாத் அப்படி சொல்கிறாங்க சாரி அகமதாபாத் அலகாபாத் சொல்கிறாங்கல்ல அந்த விஷயம் ஸோ அதே மாதிரி பாட்டாளிபுத்ரா அப்படிங்கிறது இப்போ இருக்கிற பாட்னா முன்னாடி அதுக்கு பேர் பாட்டாளிபுத்ரா சொல்லப்போதில்ல வைஷாலி பாட்டாளிபுத்ரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே மகதனுடைய கேபிட்டல் அப்போ மகதாஸ் பீரியடில் அதெல்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ 300 பிசி நான் சொல்கிறேன் 300 பிசி சொல்கிறேன் அப்படி இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அர்ஷவர்த்தனா பீரியட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணூச்சி யூபியில் கண்ணூச்சி அப்படிங்கிற ஒரு சிட்டிஸ் இருக்கும் அது ரொம்ப பெருசு ஒரு ஃபேமஸான சிட்டி பில்டிங் தான் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பில்டிங் அப்படிங்கிற ஒரு அர்பனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த அதாவது முதல்ல ஏன்ஷியனில் பார்த்த மாதிரி அடுத்து உங்களுக்கு மெடிவலில் அர்பனைசேஷன் மூணாவது யார் வர்றாங்க உங்களுக்கு பிரிட்டிஷ் வர்றாங்களா இல்லைங்களா ஸோ பிரிட்டிஷ் பீரியட் நடக்குது பார்த்து உங்களுக்கு கல்கத்தா மும்பை அப்புறம் இப்போ இருக்கிற சென்னை நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை ஸோ அப்போ பாம்பே மெட்ராஸ் கல்கட்டா ஸோ மூணுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இப்போ முதல்ல டிக்ளேர் பண்ணுறாங்களா இல்லைங்களா ஸோ ஒரு சிட்டி ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணுறேன்னா முதல்ல உங்களுக்கு வந்து நம்மளுடைய பிரிட்டிஷ்க்கு வந்து நம்ம ஊரில் டெவலப்மெண்ட் பற்றி சிட்டி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமே அவங்களுக்கு கிடையவே கிடையாது சொல்லுது கொடுங்களா பட் அவங்க எப்போ இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக 18th century உங்களுக்கு உங்களுக்கு ரெவல்யூஷன் வரும் ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உங்களுக்கு அங்கனக்குள்ளே உங்களுக்கு வெஸ்டர்ன் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ நான் சொன்னாலும் ஏன்ஷியன் மெடிவல் அப்படின்னு டெவலப் ஆகி பெருசாக வந்திருக்கும் பார்த்தீங்களா நம்மளை விட அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே கொண்டு போக ஆரம்பிச்சோம் ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இப்போ நம்ம இங்கேக்குள்ள நம்ம சாதாரணமாக உட்காந்து கையில் ஹேண்ட்லூம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் பவர் ஜென்ரேஷன்லாம் வர ஆரம்பிச்சது கையில் தச்சுக்கிட்டு இருந்தோம் பட் ஆனால் இவன் பிரிட்டிஷ் வரும்போது என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படியே மிஷினரி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரதில் இங்கே இருக்கிறவங்களை வச்சு நம்ம ரா மெட்டீரியல்ஸ் கொண்டு போய் செஞ்சு கொண்டு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் பட் மிஷினரி நமக்கு கொண்டு வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி நம்ம டேரெக்டாக பொருளை விற்றுடலாம் ஸோ இங்கே இருக்கிற மார்க்கெட்டையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காரணத்துக்காக ஒரு சில மிஷினரிஸ்லாம் இங்கே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு சில மிஷினரிஸ் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துருச்சுனாலே உங்களுக்கு என்ன இருக்கும் ஸோ நீங்கள் கையில் செய்கிறத மிஷினரி டைம் சேவிங் இருக்கும் ஒர்க்கர்ஸ் ரொம்ப சேவிங் பண்ணணும் நீங்கள் கையில் ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அது ஒரு மிஷினே பண்ணி கொடுத்துரும் ஸோ ஒர்க்கரோட வேலை மிச்சம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்காக பிரிட்டிஷ்காரங்க இங்கே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி இண்டஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணாதது தான் அர்பனோட சிட்டி வளராது இப்போ இண்டஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் இப்போ லாட் ஆஃப் சில்க் ப்ரொடக்ஷன்ஸ் வருது ஸோ ஒரு ட்ரெஸ் மேக்கிங் பண்ணுறீங்க டிஷர்ட் மேக்கிங் பண்ணுறீங்க ஸோ ஷூ கிளாத் மேக் பண்ணுறீங்க ஸ்டீல் மேக் பண்ணுறீங்க ஸோ இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் ஒரு குடோன் வேணும் ஒரு பில்டிங் வேணும் ஸோ அதை பராமரிக்கிறதுக்கு செக்யூரிட்டிஸ் இருக்கணும் ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அப்போது ஒரு ஒரு லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கணும் ஏகப்பட்ட விஷயங்கள் வரணும் அப்படிங்கிறதால பிரிட்டிஷ் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங் ஆரம்பித்து அங்கேருந்து வளர ஆரம்பிக்குது ஸோ பில்டிங் ஆரம்பிக்கிறாங்க மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க சந்தைன்னு ஒன்று கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க மார்க்கெட்டும் ஒன்று எடுத்து வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஸோ இந்த ஹையரார்க்கி பார்த்தீங்களா ஸோ இதுதான் இட் இஸ் ஃபார்ம் டு பி அ அர்பனைசேஷன் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அர்பனைசேஷனாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது ஸோ இட் இஸ் மெயின் ஃபார் குட் எக்ஸாம்பிள் ஃபார் பிரிட்டிஷ் ஸோ எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம நம்மகிட்ட வந்து அர்பனைசேஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் அதில் மெயின் காரணமாக இருக்கும் ஸோ அப்போது முதல்ல நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அர்பன் பார்த்தீங்க இந்த வேர்ல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மொகஞ்சதாரோ இது ரெண்டு கொடுத்துருந்தாலுமே கரெக்டாக ஏன்னா மொகஞ்சதாரோ தான் அப்படி கண்டுபிடிச்சிருக்கு ஸோ அதனால் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் தான் அர்பனைசேஷன் ஃபார்ம் ஆகுது பிரிட்டிஷ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன் நான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிற ஒரு காரணத்தால் சொல்கிறது பார்த்தீங்களா பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது நான் ஜென்ரலாகவே உங்கள்கிட்ட இருந்தே ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் எப்பவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தால் எப்பவுமே எழுதிக்கோங்க இப்போ நான் ஜென்ரல் கேள்வி கேட்குறேன் ஒரு அர்பனாக இருக்கணும் அப்படின்னா
என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கணும்னு நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நீங்கள் வேணால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ரூல்ஸ், என்ன இருக்கணும் ஒரு அர்பனாக இருக்கணும் அப்படின்னா, என்ன இருக்கணும் அப்படின்னா, பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மோர் தென் 5000. மினி, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நான் சிட்டின்னு சொல்லலை, ஒரு அர்பன், அவர் அர்பனுக்குள்ளே இருக்கிறது தான் சிட்டி, சரிங்களா? மினிமமாக ஒரு அர்பன் ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு, ஒரு அர்பன் ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முதல்ல 5000, மோர் தென் 5000 பாப்புலேஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது, இந்த அர்பன் அப்படிங்கிறதுல பாப்புலேஷன் டென்சிட்டி 400 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். இது எப்படி அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 400 பேர் இருக்கணும், ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் 400 பேர் தங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி 400 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ 400 பேர் கூட ஒரு பாப்புலேஷன் லிஸ்ட்டு, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்னா எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, இதுக்குள்ள இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் இருக்கணும், இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் இருக்கணும், இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் இருக்கணும், இந்த பக்கம் இதுக்கு உள்ளார ஒரு ஒரு டென்சிட்டி ஒரு 4000 உள்ள இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன் டென்சிட்டி மிக்ஸ் பண்ணுறது. ரெண்டாவது, இதில் 75% நான் அக்ரி டியூட்டிஸ் தான் பார்க்கணும். ஸோ அக்ரிகல்ச்சர் இல்லாமல் 75% இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் இல்லாத விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மதுரை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பெரிய விவசாயம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. மாட்டுதான் விவசாயம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இங்கேருந்து தள்ளி நீங்கள் போய் எங்கே பண்ணலாம், கடச்சநெந்தல், அப்புறம் கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடணும் அழகர் கோயில், அந்த மாதிரி வெளியே போய் பார்க்கலாம். ஸோ அப்போது அது இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போது சிட்டிக்குள்ளே 75% அந்த மாதிரி பண்ண முடியாதது தான் அர்பனே டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போது 75% நான் அக்ரிகல்ச்சர் டியூட்டிஸ் பண்ணணும், அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கணும். ஸோ அடுத்து நாலாவது சார், முதல்ல பாப்புலேஷன் மோர் தென் 5000 பார்த்து. இப்போது இதுலேயும் ஒரு சிட்டி கேட்டகரி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி கேட்டகரின்னு ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ சிட்டிஸ் அப்படின்னா பாப்புலேஷனுடைய ஸ்ட்ரென்த்து மோர் தென் ஒன் லேக் இருக்கணும். இது இந்த இந்த மாதிரி இருக்குதுலாம் எங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011 ஒரு சென்சஸ் சொல்கிறாங்க. யாரெல்லாம் எங்கெல்லாம் பாப்புலேஷன் இருக்காங்க, இப்போ மேல் பாப்புலேஷன் எவ்வளோ, ஃபீமேல் பாப்புலேஷன் எவ்வளோ, சைல்டு எவ்வளோ, ஓல்ட் ஏஜ் எவ்வளோ அப்படின்னு பிரிக்கிறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்கள்ல தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. 2011 சென்சஸ் படி சென்சஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க இதெல்லாம் கேட்டகரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அதில் முதல்ல நான் பார்த்தது மோர் தென் 5000 மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு அர்பன் லெவல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம். அப்புறம் பாப்புலேஷன் டென்சிட்டி பெர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 400 இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ரெண்டாவது, 75% ஆஃப் நான் அக்ரி டியூட்டிஸ் பார்க்கணும், சொல்லப்படுதுங்களா, நான் அக்ரி டியூட்டிஸ் பார்த்துருக்கணும். அடுத்து சிட்டியுடைய பாப்புலேஷன் மோர் தென் 1 லேக்காக இருக்கணும், சொல்லப்படுதுங்களா, சிட்டிஸோட பாப்புலேஷன் மோர் தென் 1 லேக். இதே மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் 1 பில்லியன் இருக்கும். 1 மில்லியன் எவ்வளோ? 10 லேக். 1 மில்லியன் அப்படி 10 லேக் வச்சுக்கோ, 10 லேக், சரிங்களா? 10 லேக் பாப்புலேஷன், 10 லேக் பாப்புலேஷன் இருக்கணும் மெட்ரோபாலிட்டன் சிட்டினா அப்படின்னா மோர் தென் 10 லேக் பாப்புலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையாக இருக்கட்டும், ஈவன் மதுரையாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்குல்ல மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ கோயம்புத்தூர், நீங்கள் சென்னை நல்லா மனப்படம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிட்டிஸில் எப்படி மோர் தென் 10 லேக் பாப்புலேஷன்ஸ் இருப்பாங்க, 10 லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அர்பன் அப்படிங்கிறதுக்கான டிக்ளரேஷன். இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும், 5000 மேலே இருக்கணும், 400 கிலோமீட்டர் இருக்கணும், அப்புறம் 500 நானகிரி டியூட்டிஸ் பார்க்கணும், சிட்டிஸ் பாப்புலேஷன் மோர் தென் 1 லேக் இருக்கணும், சிட்டிஸில் மெட்ரோபாலிட்டனாக இருந்ததுன்னா 10 லேக் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா. இந்த கேட்டகரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டி அர்பனைசேஷன் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட், சொல்லப்படுதுங்களா. நீங்கள் பாலிட்டியில் உங்களுக்கு நீங்கள் படிப்பீங்க, நீங்கள் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்துன்னு படிப்பீங்க, அதில் முனிசிபாலிட்டிஸ்னு வரும்போது இந்த கேட்டகரியில் படிப்பீங்க. உங்களுடைய பாலிட்டியில் பார்ட் 11 நினைக்கிறேன், நீங்கள் பார்ட் 9B நினைக்கிறேன், அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வரும். இந்த மாதிரி வந்து என்னென்ன உங்களுக்கு வந்து முனிசிபாலிட்டியில் என்னெல்லாம் வரப்போகுது, லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு படிப்பீங்க பாலிட்டியில், அப்போ இதெல்லாம் வரும். ஸோ கண்டாமினன்ட் ஜோன்னா என்ன,
முனிசிபாலிட்டிஸ்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க, சொல்ல போகிறீங்களா? ஸோ அப்போ இங்கே நான் சொல்கிறது ஜென்ரலாக ஒரு அர்பன் அப்படிங்கிறதுக்கான கேட்டகரி என்னென்ன, அதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, இதெல்லாம் கேட்டகரியும் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கேட்டகரி உங்களுக்கு அர்பனோடைய பற்றி ஐடியா வந்துருச்சு, சரி இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இப்போது ஜென்ரல் ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, ஸோ இப்போ இந்தியாவோட நிலமை அர்பனில் எப்படின்னு ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன காரணங்கிறது பின்னாடி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ முதல்ல இப்போ என்ன 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 இப்போ நம்ம இந்தியாவோட அர்பன் நிலமை எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்ல போகிறது. சம் ஃபேக்டோட பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் சொன்ன மாதிரி எப்படி எப்படி நிலமை இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேருந்து நம்ம வந்து பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ நம்ம மிக்சடு எக்கனாமி அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து வரோமோ, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அதிகமான அர்பனைசேஷன் எப்போ நடந்திருக்குன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் மிக்சடு எக்கனாமிக்கிற கான்செப்ட் இந்த நேரம் எடுத்து வரும்போது தான் அதிகமான ஓரளவுக்கு நமக்கு வந்து அர்பன் செக்டர் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு. மிக்சடு எக்கனாமி, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதிகமான பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது, இப்போது வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா, 2050 அதிகமான பாப்புலஸ் இருக்கு, அர்பன் பாப்புலேஷன் இருக்கிற சிட்டியாக கண்ட்ரியாக இந்தியா இருக்கும் அப்படின்னு வேர்ல்டு பேங்க் டிக்ளேர் பண்ணுறாங்க. வேர்ல்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2050 வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா, சைனா, இந்தோனேஷியா, யூஎஸ் நைஜீரியா எக்ஸெட்ரா, ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் 2050 வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி அப்படிங்கிறது, மோஸ்ட் அர்பன் பாப்புலஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு வருவாங்க அப்படின்னு சொல்லி வேர்ல்டு போய் டிக்ளேர் பண்ணுறாங்க. வேர்ல்டு போய் டிக்ளேர் பண்ணுறாங்க இந்தியா, சைனா, இந்தோனேஷியா, யூஎஸ் அப்படிங்கிறவங்க 2050 வேர்ல்ட் மோஸ்ட் அர்பன் பாப்புலஸ் கண்ட்ரி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வேர்ல்ட்லேயேவும் வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலஸ் அப்படிங்கிறதுல டாப் 14 சிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 14 மோஸ்ட் பாப்புலர் சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேங்க்ல இருக்கிறாங்க. டாப் 50 மோஸ்ட் 14 சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் சிட்டியாக இந்தியாவில் இருக்கு. அது ஃபார் எக்ஸாம்பிள் எதுனா, பாம்பேவா இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், இதெல்லாம் மோஸ்ட் பாப்புலர் சிட்டி இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இது பற்றி யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஎன் வேர்ல்டு பாப்புலேஷன் இல்லை, அர்பனைசேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. யார் வெளியிடுறாங்கன்னா, யூஎன் வெளியிடுறாங்க, யுனைடெட் நேஷன் வேர்ல்டு அர்பனைசேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் வெளியிடுறாங்க. அந்த ரிப்போர்ட் படி சொல்கிறாங்க, அமாங் த 14 சிட்டிஸ் இன் இந்தியா ஃபார் பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் பாப்புலஸ் சிட்டிஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அர்பன் நம்மளுடைய இந்தியாவுடைய அர்பன் சிட்டிஸில் எத்தனை பாப்புலேஷன், எத்தனை பர்சன்டேஜ் பாப்புலேஷன் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 34% ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன் இந்தியாவில் அர்பனில் வர்றாங்க. தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா அர்பனில் வாழ்றாங்க. 34% ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அர்பனில் வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே வேர்ல்டு இந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறது, இதே வேர்ல்டு யூஎன் வேர்ல்டு அர்பனைசேஷன் பாஸ்பெக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2028 டெல்லி மோஸ்ட் அர்பன் பாப்புலர் சிட்டி இன் தி வேர்ல்டு அப்படின்னு மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் சொல்றா, யுனைடெட் நேஷன் வேர்ல்டு அர்பனைசேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற சொல்றாங்க அப்படின்னா, 2028 டெல்லி மோஸ்ட் அர்பன் பாப்புலேஷன் சிட்டியாக மாறும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. யார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு அர்பனைசேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில், இப்போ நான் கரண்ட்டில் சொல்கிறது அடுத்த பட்சம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலிருந்து இந்தியாவோட ஜிடிபி கரண்ட்டில் இருக்கிற ஜிடிபிக்கு 60% கான்ட்ரிபியூஷன் யார் கொடுக்குறா, அர்பன் பாப்புலேஷன்
60% of GDP contribution. 60% of GDP contribution. யார் குடுக்குறா? அர்பன்ல இருந்து குடுக்குறாங்க. அர்பன் பாபுலேஷன் தான் 60% of GDP குடுக்குறாங்க. Then in future actually அடுத்து ஒரு 2 to 3 years குள்ள பாத்தீங்க அப்படினா 75% ஆஃப் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 75% ஆ மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க. 75% வாய்ப்புகள் அடுத்து ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அர்பன் பாப்புலேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ கரண்ட்ல அப்டேட்டாக இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக 2018-19 ரிப்போர்ட் படி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். 2028 டெல்லி மோஸ்ட் பாப்புலர் சிட்டி இந்த வேர்ல்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் ரிப்போர்ட் சொல்லுது. அப்புறம் 2050 வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலர்ஸ் கண்ட்ரி அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா, யூஎஸ், இந்தோனேஷியா, யூஎஸ், நைஜீரியாலாம் சொல்ல வரும். ஸோ அர்பன் பாப்புலேஷன் பற்றி சொல்கிறோம். வெறும் பாப்புலேஷன் இல்லை, அர்பன் பாப்புலேஷன்ங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர் சிட்டி இந்தியாவில் மொத்தம் 14 இருக்குது. மோஸ்ட் பாப்புலர் சிட்டி இந்தியாவில் மொத்தம் 14 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 34% ஆஃப் பாப்புலேஷன் அர்பன் தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் அர்பனில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லி தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் என்ன அர்பனில் வாழ்கிறாங்க. அந்த 34% ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்கல்ல அவங்க 60% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் 60% அவங்க கொடுக்குறாங்க. இன் ஃபியூச்சரில் 75% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லுங்களா. இது கரண்ட்ல இருக்கிற ஃபேக்ட். இப்போ ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்கும் பார்த்தீங்களா, ஒரு கொஸ்டின் எழுதிங்கன்னா ஒரு ஃபேக்ட் தேவை எழுதணும் இல்லை முடிக்கும் போது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் சொல்லுங்களா. அதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்குது. இப்போ எக்கனாமிக்ஸ் பற்றி கொடுக்கும்போது ஜிடிபி அவங்க கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அர்பனைசேஷன் டெவலப் பண்ணுறது கரெக்டுங்களா, நல்லதா, பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம் சொல்ல போகிறதுங்களா. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அது வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. யார், டெல்லி வேர்ல்டு மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியாக வரதுக்கான வாய்ப்புகள். 2030 வேர்ல்டு மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டெல்லிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்விரான்மெண்டல் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்குது, நீங்கள் எதனா எழுதிக்கலாம். இப்போது பாசிட்டிவில் நீங்கள் கேட்குறாங்கன்னா எக்கனாமிக்ஸ் பற்றி நீங்கள் ரொம்ப இந்த ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சொல்லப்படுதுங்களா. ஸோ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் எப்படி ஒரு ஃபேக்ட் டேட்டா உங்களுக்கு வேணும்ல, இந்த டேட்டா தான் நான் கொடுத்துருக்கு. இந்த டேட்டாவை நீங்கள் அப்படி காப்பி பண்ணிக்கோ, நோட்ஸ் மேக் பண்ணி காப்பி பண்ணிக்கோ சொல்லப்படுதுங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ரீசன், ஸோ ஒரு அர்பனைசேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னெல்லாம் சார் காரணம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னெல்லாம் சார் காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம அதை பார்த்துடலாம். சரி ஓகே. என்ன சார் என்னவா காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பாயிண்ட் இருந்ததால் நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது கூட. ஸோ இப்போ நான் முதல்ல என்ன சொல்ல, முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்ல தெரியுமா, என்ன காரணமாக வந்து பிரிட்டிஷ் இங்கே அர்பனைசேஷன் பண்ணாங்க, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ அப்போ முதல் பாயிண்ட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். சரி சார், அப்போ ரெண்டாவது என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ் என்ன பார்த்துருக்கோம், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பார்த்துருக்குறோம். ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனால் என்ன நடக்குது, மைக்ரேஷன் நடக்குது பார்த்துருக்கோமா இல்லைங்களா. ஸோ அப்போ மைக்ரேஷன் ட்ரைபல் பாப்புலேஷன் ட்ரைபல் நம்ம தூக்கி வெளியிடலாமா, போன கிளாஸ் போனதில் ட்ரைபல் மூவ்மெண்ட் பார்த்து பார்த்தீங்களா, ட்ரைபல் என்ன பண்ணாங்க, ஒரு கோல் இது எடுக்கிறதுக்காக அவங்கள வெளியே அனுப்புகிறாங்கள, காட்டிலேருந்து வெளியே அனுப்புகிறாங்கள, வேலை கொடுக்குறேன் சிட்டிக்குள்ளே எடுத்து வராங்களா அவங்கள. ஸோ அதுதான் மைக்ரேஷன் ரெண்டாவது மைக்ரேஷன். அப்புறம் என்ன சார் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதான் சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இப்போ உங்கள் ஊரில் ட்ரெயின் இருக்கா, ட்ரெயின் ஓடுதா, நம்ம ஊரில் ரூரல்லாம் ட்ரெயின் ஓடுமா, மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஓடுதா, ஓடலை, பஸ் அடிக்கொடுக்கா இருக்கா இல்லை. ஸோ அப்போது ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும்ல. ஸோ இப்போ நீங்கள் எப்படி ட்ரெஸ் எடுக்கணும் அங்கே போவீங்க, டவுனுக்கு தான் போகிறீங்க, ட்ரெஸ் எடுக்கனாலும் டவுனுக்கு தான் போகிறீங்க, ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்கினாலும் டவுனுக்கு தான் போகிறீங்க. அப்போது ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது. ஸோ நீங்கள் அது தனி பாயிண்ட் கூட. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே எங்கே கிடைக்கும், டவுனில் தான் கிடைக்கும். அப்போ அதான் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்குது. அது இப்போ லைக் மூணாவது என்ன நாலாவது சொல்லலாம் அப்படின்னா இதே தான், பட் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க வந்து. அந்த சோசியல் லைக் வந்து ஹாஸ்பிட்டல்ஸு, எஜுகேஷன் கொடுக்குறது, ஸ்கூல்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக, காலேஜஸ்லாம் எங்கே இருக்குது, ரூரலில் காலேஜஸ் இருக்குது ரொம்ப கம்மி தான், வாய்ப்பே ரொம்ப கம்மி. அப்போ படிக்கிறதெல்லாம் எங்கே போகணும், வெளியே தான் போகணும், அர்பன் தான் போகணும். ஸோ அப்போ இது என்ன சொல்ல, இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி கேட்காதீங்க, இன்ஜினியரிங் காலேஜ் காட்டுக்குள்ளா இருக்குது, பட் அதெல்லாம் சொல்ல வரல. பட் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா காலேஜஸ் எஜுகேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படினாலே எங்கே போகணும், நீங்கள் அர்பனுக்குள்ளே தான் போகணும். அதுதான் உங்களுக்கு இன்னும் ஓரளவுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது கரெக்டுங்களா. ஸோ அப்புறம் என்ன இருக்குது, பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம்
ஸோ அப்போ இப்போ பெருக்க பிடாமல் ரூரல் நீங்கள் விழுந்து விழுந்து சம்பாதிச்சா கூட 10,000 சம்பாதிக்க முடியாது. பட் நீங்கள் 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 ஈவன் நீங்கள் அர்பன் போகிறீங்க சிட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதான் ரிச் கெட் ரிச்சரர் போர் கெட் போகிறார். ஸோ சிவாஜி படையலாக்கு மாதிரி தான். ஸோ அப்போ நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுடைய பெருக்காப்பிட்டா இன்கம் அர்பனில் வளருது அப்படிங்கிறாங்க. சொல்ல பார்த்தீங்களா பெருக்காப்பிட்ட இன்கம் ஸோ இது அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக கிரியேட் ஆகும். அதை நம்ம இஷ்யூஸில் பார்க்கலாம். சொல்ல பார்த்தீங்கன்னா அப்போ பெருக்காப்பிட்ட இன்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து கவர்மெண்ட் சர்வீசஸ். கவர்மெண்ட் சர்வீசஸ் என்ன சார், கவர்மெண்ட் சர்வீசஸ் என்ன சார், இப்போ கவர்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னா இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்ல எங்க இருக்கும், ஆர்டிஓ ஆஃபீஸ்ல எங்க இருக்கும், தாசில்தார் ஆஃபீஸ் எங்க இருக்கும், ஆர்ஐ ஆஃபீஸ் எங்க இருக்கும், உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் எங்க இருக்கும். ஸோ அப்போ ஜென்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கிற ஒரு மோஸ்ட் பெரிய பெரிய ஆஃபீஸஸ் எல்லாமே எங்க இருக்கும், உங்களுக்கு அர்பன்ல குள்ள மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஒரு நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு அர்பன் தான் போகணும். சொல்ல போறதுங்களா அப்போ ஹெல்த் செக்ரட்டரி பார்க்கணும்னாலும் அர்பன் தான் பார்க்கணும். ஸோ அப்போ அர்பன் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸுமே அதிகமா இருக்கிற ஒரு இடம். ஸோ இப்போ நீங்க உடனே உடனே மனு கேட்டீங்கன்னா உடனே உடனே கிடைக்கும். பட் நீங்க ரூரல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரூரல் விஏஓட்டு இருந்து நீங்க ஆர்ஐட்ட மாறி தாசில்தார்ட்ட போறது ஒரு வழிபாடு. நீங்க இன்கேஸ் நீங்க அர்பன்ல இருந்தீங்கன்னா டேரக்டா தாசில்தார் மீட் பண்ணலாம். ஸோ அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டா இருக்கும். மெட்ரோபாலிட்டன் முனிசிபாலிட்டிக்கான கார்பரேஷனுக்குள்ள வருவோம், அது ஈஸியா முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ எக்கச்சக்கமான போஸ்டர்ஸ் அவைலபிலிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா அர்பன் தான். அதான் கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது எங்க அதிகமாக கொடுக்குறாங்க உங்களுக்கு அர்பன் தான் கொடுக்குறேன். ஸோ அப்போ கவர்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கவர்மெண்ட் ஓகே அங்கே போனோம் நமக்கு இது கிடைக்கும். இப்போ அங்கே போனோம்னா மெட்ரோ ஈஸியாக கிடைக்கும், கவர்மெண்ட் தானே பண்ணுறாங்க மெட்ரோ. ஸோ அந்த மாதிரி அங்கே போனால் ட்ரெயின் கிடைக்கும், கவர்மெண்ட் பண்ணுறாங்களா இதுதான். ஸோ அப்போ கவர்மெண்ட் சர்வீசஸ் அதிகமாக கிடைக்கிற இடம் இங்கே தான். ஸோ பிஎஸ்என்எல் ஆஃபீஸாக இருக்கட்டும், நீங்கள் நேரிலையும் பார்க்கலாமா, பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் கவர்மெண்ட் சிட்டிக்குள்ளே தான் இருக்கும், உங்களுக்கு லோக்கல் ரூரல் இருக்குமா இருக்காது. ஸோ கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்கிற மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அர்பனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ கவர்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் 1991 பிரைவேட் செக்டார் இன்க்ளூஷன், பிரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் வச்சுக்கோம். ஸோ பிரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு வரும்போது என்ன என்ன இருக்குது, இப்போ 1991 அப்புறம் லிபரைசேஷன் குளோபலைசேஷன் பிரைவேடைசேஷன் வரும் ரைட்டுங்களா. ஸோ எல்பிஜி லிபரைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் வருது. இந்த விஷயமா அப்போ நிறைய இண்டஸ்ட்ரி உள்ள வந்து எஃப்டிஐ கொடுக்குறாங்க. எப்படிங்கிறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பிரிட்டிஷ் பண்ண மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ இண்டஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணாலே என்ன கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சாலே இப்போ என்ன பண்ணுவாங்க, ரூரல் இருந்து அர்பனுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப்டர் 1991 பார்ட்டிசிபேஷன் எல்பிஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததால எல்பிஜி ஸோ லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் வந்ததால இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஏகப்பட்டமான அர்பனைசேஷன் வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிம்பாங்க. நீங்க வேணா சைடில் பார்த்துக்கோங்க சிஎஸ்ஆர் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பெரிய நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிலையன்ஸ் இருக்குன்னு வைங்களேன், இவங்கெல்லாம் சிஎஸ்ஆர் குள்ள இருப்பாங்க. ஸோ இப்போ நான் ரிலையன்ஸ் இருக்குன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இப்போ கன்னிப்பட்டி இல்லைன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேக்குள்ளேயே ஒரு ஊர் வச்சுக்கிடுவோமே, கடைச்ச நேரத்தில் தாண்டி ஒரு சின்ன கிரம மாத்திக்குளம் அப்படின்னு ஒரு குளத்தில் நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கட்டப்பறேன் அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரி கட்டுறதுக்கு இப்போ எனக்கு ஒரு 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 50 கோடி ரூபா ஒரு 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 ஃபேக்ட்ரி கிடப்பேன், ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுமும் வரும். ஸோ அது அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சரி நான் சிமெண்ட் ஃபேக்ட்ரி கட்டிக்கிறேன் சார், பட் நான் ரோடு போட்டு கொடுத்துட்றேன், நான் ரோடு போட்டு கொடுத்துட்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு ரோடு இருந்ததுனால என்ன இருக்கும், பஸ் ஓடும். பஸ் இருந்தாலும் என்ன இருக்கும், லேண்டு அதிகமாக சேல் ஆகும் கரெக்டுங்களா. இப்போ நீங்கள் இப்போ பஸ் ஓடுற ஊரில் பார்த்தோன்னா நீங்கள் லேண்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் டிவியில் வர விஜய் டிவியில் வர நிறைய டிவியில் வர விளம்பரங்கள் பாருங்க, நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 5 நிமிஷம் தான் அப்படிம்பாங்க. பட் அவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எங்கே செங்கல்பட்டு தூரத்தில் இருக்கோ இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் 5 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படிங்க, உடனே உடனே பஸ் கிடைக்கும், பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படிமா. இதெல்லாம் எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு சிஎஸ்ஆர் ஃபார்ம்லாம் தான். ஸோ அப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஃபார்ம் ஆகுதுனால என்ன நடக்கும் உங்களுக்கு, ஸோ பக்கத்தில் அவங்க ரோடு போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரோடு போட்டு கொடுத்தாதான் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒரு 10,000 பேர் வேலை பார்க்குறேன் அப்படின்னா வேலைக்கு வருவோம் கரெக்டாக. இப்போ நீங்கள் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி வைக்கிறீங்க, அவனுக்கு முதல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்தாலும் வேலைக்கு வர முடியும் ரைட்டுங்களா. அது மாதிரி ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் வேலைக்கு வர முடியாது. அப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு குவார்டர்ஸ் ஒரு பில்டிங் ரெடி பண்ணி கொடுக்கணும், ஒரு இடம் பண்ணி கொடுக்கணும், அந்த இடத்த சேல் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அந்த சிமெண்ட் ஃபேக்டரியை சுற்றி ஒரு ஏரியா ஃபார்ம் ஆகுது. இப்போ இது நல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சென்னை நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சென்னையில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம்ங்கிற ஒரு ஏரியாவே கிடையாது. இன்னும் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு ஏரியா இருக்கும், என்ன இருக்குது அப்படின்னா கம்பெனிஸ் இருக்குது, டிசிஎஸ் கம்பெனிஸ் இருக்குது, சர்வீஸ் செக்டர் கம்பெனிஸ் இருக்குது, நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸ் வந்ததால் அங்கே இருக்கிற ஏரியா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நீங்கள் இப்போ அண்ணாநகரே நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லாருமே நீங்கள் அண்ணாநகர் போய் நீங்கள் அண்ணாநகர் நீங்கள் கோயம்பேடு இறங்கினோடனே அண்ணாநகர் திரு பஸ் கிடையவே கிடையாது,
கோயம்புத்தூர்ல போனீங்க அப்படின்னா இருக்கல எவ்வளவு பெரிய ஏரியா அண்ணா நகர் பெரிய ஏரியா சரிங்களா. அந்த அண்ணா நகர் கேகே நகர் அப்படிங்கிறது பெரிய பெரிய சிட்டி எல்லா ஊர்லயும் இருக்கும். நம்ம ஊர்ல கேகே நகர் இருக்கா அண்ணா நகர் இருக்கா அதே மாதிரி சென்னையிலயும் கேகே நகர் இருக்கும் பெரிய சிட்டியா இருக்கும். இப்படி இருக்கிற சிட்டில கோயம்பேடுல இருந்து அண்ணா நகருக்கு பஸ் போகுது. ஆனா கோயம்பேடுல இருந்து அண்ணா நகருக்கு இத்தனைக்கு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். 2 to 3 கிலோமீட்டர் பஸ் பட் பஸ் போகாது. பட் ஆனா மெட்ரோ தான் போகும். உங்களுக்கு வந்து நீங்க போய் அண்ணா நகர்ல இறங்கி நின்னீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்க கண்ணை மூடி நின்று இப்படி கண்ணை திறந்தீங்க அப்படின்னா ஆட்டோல போற ஒரு பொண்ணு கையில இந்தியன் பாலிட்டி அப்படின்னு ஒரு கூச்சிருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடந்து பைக்கில் போயிட்டு இருப்பாரு போட்டு சார் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு பேக்கில் போட்டுருக்கும். திருப்பி நீங்க நல்லா ஒத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 5 பசங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்தியன் எக்கனாமி ரமேஷ் சிங் அப்படின்னு நடந்து போயிட்டு இருப்பாங்க. நீங்க எங்க பார்த்தாலும் நீங்க எப்ப பார்த்தாலும் ஐஏஎஸ் நீங்க ஒரு விளம்பரத்தை நீங்க போய் நின்று இப்படி விளம்பரத்தை எட்டி பாத்தீங்க அப்படின்னாலே ஒரே விளம்பரமா தான் இருக்கும். காரணம் என்ன அண்ணாநகர் வளத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஐஏஎஸ் இன்ஸ்டியூட். இன்னொன்று ஏன் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் ஏன் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் உடைய வீடு ஐஆர்எஸ் ஆஃபீஸருடைய வீடு. ஸோ அப்போ ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸுடைய வீடு எங்கே இருக்குன்னா நல்லா இருக்கு. ஸோ அப்படி இப்போ உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுக்கணும் திடீர்னு உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களே வந்து எடுத்துக்கணும். கிளாஸ் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும். இன்னொன்று அண்ணா நகரில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறதால கரண்ட் உடனே போகுமா கரண்ட் போகுமாங்கெல்லாம் கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகும் ஐஏஎஸ் வீட்டுலேருந்து உடனே ஒரு ஃபோன் போகும் கரெக்டுங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கிற ஊரில் கரண்ட் மோஸ்ட்லி போகாது. ஒரு மரம் ஒரு புயல் அடிச்சு மரம் நாலு அண்ணா நகரில் ஸ்டே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரதா புயல் நான் அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வரதா புயலில் எங்கள் நான் அண்ணா நகரில் நிற்கிறேன் காலையில் மரம் விழுந்து எல்லா ஊர்லேயும் ஒய்ஃபை டவர் கட்டு கரண்ட் இல்லை சாயந்தரம் எனக்கு வந்துருச்சு. பட் என்ன இதே வேலை செய்யல எங்களுடைய பெரியம்மா வீடு இருக்குது ஒரு வாரம் கழிச்சு தான் அங்கே வந்தது. ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிற இடத்தோட நம்ம வைக்கிற இடத்த பொறுத்து. ஸோ அப்போ இதுதான் இப்போ இப்போ தாம்பரம் வரைக்கும் ஃபேமஸாக காரணம் நிறைய சரவணா ஸ்டோர்ஸ்னு ஒரு பெரிய இடம் அப்புறம் சிட்டிஸு பில்டிங்ஸு எல்லாம் வர ஆரம்பிச்சதுனால தான் இப்பயும் தாம்பரம் தான் சொல்கிறாங்க சென்னை அப்படிங்கிறாங்க. அப்புறம் மகேந்திரா சிட்டியில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எக்கச்சக்க வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா அதையும் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு இதாக ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு சிட்டிஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க இதுதான் காரணம். ஸோ அப்போது பிரைவேட் செக்டர் உள்ளே வந்ததால் வளர ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு சொல்லப்படுதுங்களா. சரி இப்போ இப்போ நம்ம அடுத்து பார்க்கணும். இப்போ முதல்ல சொல்லியிருக்கோம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்த்துருக்கோம் மைக்ரேஷன் உங்களுக்கு தெரியும் எதனால் வருது அப்படின்னு. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது தெரியும் உங்களுக்கு. சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் எஜுகேஷனாக இருக்கட்டும் இதை பற்றி பார்க்குறது. அப்புறம் பெர் காப்பிட்டா இன்கம் நீங்கள் சிட்டியில் பார்க்கும்போது பெர் காப்பிட்டா எப்படி இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குங்களா அதான் காரணம். அடுத்து கவர்மெண்ட் சர்வீசஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே சிட்டியில் தான் இருக்கும். அடுத்து ஆஃப்டர் 1991 பிரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் அவருக்கு வந்து. அப்புறம் ரெண்டாவது வெஸ்டர்னுடைய ஐடியாலஜிஸ் நிறையா வெஸ்டர்னில் வெஸ்டர்ன் இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் பார்த்தீங்கன்னா மினி சிங்கப்பூர் மாதிரி இருக்கும். இது எது நீங்கள் மதுரை எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து நம்ம மதுரைக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குல்ல. ஸோ அப்போது வெஸ்டர்ன் நேஷனோ இப்போ நான் சிங்கப்பூருங்கிறது வெஸ்டர்ன் கிடையாது பட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் நிறையா ஃபாலோ பண்ணி மாறணுங்கிற கல்ச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அர்பனைசேஷனுக்குள்ள இப்போ நான் நம்ம ஊரில் இருந்துட்டு இப்போ நம்ம இப்போ நான் என்ன நீங்கள் எடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் எடுத்துட்டீங்க அப்படின்னா சென்னையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஈஸியாக ட்ரௌசர் போட்டு சுற்றிட்டு இருப்பார் பட் ஊருக்கு வந்தாருனா கையில் தான் கட்டிட்டு இருப்பார். ஸோ அப்போ வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா ரூரல் இருக்கிறவங்களுக்கும் அர்பனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ வெஸ்டர்ன் நேஷன் நிறைய ஐடியா வச்சு நான் அந்த மாதிரி பார்க்கணும் அந்த மாதிரி வளரணும்னு நிறையா அர்பனுக்கு மூவ் ஆனவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வெஸ்டர்ன் திங்கிங்கில் போகிறவங்களும் ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு காரணமாக இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு காசஸ் நடக்கிறதுக்கான காரணம் காசஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது காசஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. இதுதான் மெயின் காசஸ் சரிங்களா. இப்போது நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்படிதான் அர்பனைசேஷன் நடக்குதுல்ல இதனால் ஏற்படுற எஃபெக்ட் என்னென்னு என்னெல்லாம் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் சொல்ல போகிறதுங்களா. இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த அர்பனைசேஷன் ஏற்படுற பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இதில் இப்போ போனதில் என்ன பார்த்தோம் நம்ம அப்படியே எதெல்லாம் வந்து காரணமாக இருக்குது மேஜர் காசஸ்ன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ எஃபெக்ட் என்ன என்ன மாதிரிலாம் எஃபெக்ட் இப்போ அர்பனைசேஷன் வரதால என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இப்போ எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா சோசியல் ஆஸ்பெக்டில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் ஆஸ்பெக்டில் எப்படிலாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து ஃபோர்த் பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் ஆஸ்பெக்டில் எப்படிலாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னு இதை பிரிக்கலாம். ஏன்னா கொஸ்டின் பொறுத்தளவு உங்களுக்கு அர்பனைசேஷனால் எக்கனாமிக் இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து அர்பனைசேஷனால் உங்களுக்கு வந்து சோசியாலஜிக்கல் பிரச்சனை எப்படிலாம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. 150 மார்க்ஸ்லேயே இல்லை 250 மார்க்ஸ்லேயே கேட்கலாம்.
200 words லேயும் கேட்கலாம். ஸோ தென் உங்களுக்கு வந்து ஹெல்த் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. ஸோ கொஷின்ஸ் பொறுத்தளவு ஒரு அர்பனைசேஷன் இஷ்யூவை நல்லா பிரித்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொல்லப்படுதுங்களா? ஸோ அப்போ இப்போ ஒரு சில இடத்துல நிறைய இடத்துல கோச்சிங் பண்ணி தான் நம்ம நடத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது முதல்ல எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் இங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நான் மோஸ்ட்லி ஒரே போர்டில் முடிக்க பார்க்குறேன், கிளாஸ் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் என்னெல்லாம் பிரச்சனை, எக்கனாமிக் இஷ்யூஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அங்கேயே கொண்டு போய் சேர்றதால விலைவாசி கொடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் அர்பன்லேயே எல்லா பொருளையும் கொண்டு போய் போட்டு அங்கேயே சேல் பண்ணுறோம் அப்படின்னா ரூரல் போய் சேராது சில பொருட்கள் வந்து. ஸோ அங்கேயே நிறையா போகிறதால டிமாண்ட் அண்ட் சப்ளை குறையும், டிமாண்ட் அண்ட் சப்ளை குறையிறதால ரேட்டு கூடும். ஸோ இப்போ நீங்கள் உங்களால் அர்பனில் எவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் கொடுக்கும், இப்போ நீங்கள் பாப்புலேஷன் நிறைய அர்பனுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும், எவ்வளோ தான் நீங்கள் மார்க்கெட் பண்ணி மார்க்கெட்டில் விற்றுட்டு இருப்பீங்க, அப்போது எப்போ கொண்டு போய் உங்களால் ரூரல் கொண்டு போய் கொடுக்க முடியும். ஸோ அப்போது ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக வராது. ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக அர்பனில் இன்க்ரீஸ் ஆக அங்கனுக்குள்ளேயே உங்களுக்கு லாஜிஸ்டிக் முடக்கமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ண வேறு செய்யணும், அப்புறம் இன்ஃப்ளேஷன் நம்மளுடைய ரூரல் கொண்டு போய் வேறு செய்யணும். ஸோ அப்புறம் ஒரு ப்ரொடக்ஷனும் ஒன்று பண்ணுறீங்க ஒரு அர்பன் அப்படின்னா ஆல் ஓவர் த இந்தியா ப்ளஸ் வேர்ல்டு எல்லாத்துக்கும் கொண்டு போய் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு மெயின் பாயிண்ட்டு. பட் உங்களால் எவ்வளோ மெக்கனைஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ தான் எடுத்து பாப்புலேஷன் கூட கூட உங்களுக்கு அர்பனைசேஷன் கூட கூட அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணுற மாதிரியாமே தவிர இந்த ரேட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை இதெல்லாம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷனரி டென்ஸ் அப்படிம்பாங்க, சரிங்களா? இன்ஃப்ளேஷனரி டென்ஸ், இன்ஃப்ளேஷனரி டென்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ ரெண்டாவது, ஸோ அப்போ எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி மட்டுமே தான் நம்ம வந்து எல்லாருமே அர்பனுக்கு மைக்ரேஷன் ஆகி போகிறோம் சொல்லப்படுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் இப்போ நான் சென்னை போனேன் குறைச்சிக்கிட்டேன், நான் சென்னை போய் தான் பெரியாளானேன், நான் சென்னை போய் தான் மாறினேன் அப்படின்னு உங்களுக்கு எக்கனாமிக் என்வரன்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல இடம் அர்பன், அது ஏற்றுக்கலாம், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அர்பன் போனீங்க அப்படின்னா அந்த பாப்புலேஷனோட காம்படிஷன் அதிகமாக இருக்குமா இருக்காது. இப்போ நம்ம ஊரில் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கும் நம்ம ஊரில் மொத்தமாக ஸ்கூல் படித்து அதில் நீங்கள் ரொம்ப தெளிவான ஒரு அறிவானான ஒரு லூரல்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒரு 10 பேர் நல்லா அறிவானவனாக எடுக்கலாம். நீங்கள் சிட்டியில் போய் படிக்கிறவன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஏகப்பட்டதை பார்த்துருப்பான், செஞ்சிருப்பான், அவன் எல்லாத்தையுமே நேரில் போய் பார்ப்பான். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் அவனுக்கு இருக்கிறதால அவன் அந்த 100 பேரில் ஒரு 80 பேர் ரொம்ப அறிவாளி இருந்த வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போது ஃபார் இது மாதிரி தான் அர்பனில். ஸோ நீங்கள் ஒரு காம்படிஷன் நம்ம அர்பன் போல வளர்ந்துடலாம், எப்படி போனாலும் பொழைச்சிக்கலாம், பட் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும். எப்படின்னா இப்போது ஒரே வேலைக்கு ஏகப்பட்ட பேர் அங்கே அர்பனில் போய் நின்றுட்டு இருப்பான். இப்போ ரூரல் அப்படி இருக்காதுல்ல, ரூரில் நீங்கள் என்ன வேலைலாம்னு பார்க்கலாம், வேலைகள்னு உங்களுக்கு எக்கச்சக்க இருக்கும். பட் நீங்கள் அர்பன் போனீங்க அப்படின்னா நீங்கள் கிடைக்கிற வேலை உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதில் ஏற்கடிச்ச காம்படிஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போது அர்பன் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதாலையும் நீங்கள் போய் இந்த அர்பன் சர்வீஸ் அர்பனைசேஷன் வளர எல்லாருமே எங்கே போகிறாங்க, அர்பனில் போகிறாங்க. அப்போ அர்பனில் போய் நிற்கிறதால வேலைகள் அப்படிங்கிறது தட்டுப்படைக்கும். ஸோ அப்போது ஒரே அர்பனில் போய் நீங்கள் எல்லாருமே நீங்கள் சிட்டிக்குள்ளே போய் இருந்தாலுமே அவங்களுக்கான வேலையை உங்களால் பார்க்க முடியுதா? ஸோ ஏதோ ஒரு வேலையை தானே பார்த்துட்டு இருக்காங்க அர்பனில், ஏன்னா வேலைக்கு ஆட்கள் நிறைய தேவைப்படுது. பட் ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல் மீனிங் அப்படின்னா நீங்கள் படித்த படிப்புக்கு சரியான வேலை இல்லைனாலே அது அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் வேலை பார்க்குறேன், ஒரு சர்வீஸ் செக்டரில் வேலை பார்க்குறேன்னா கூட அது வந்து ஒரு தப்பு தான். ஸோ அப்போது நான் வந்து இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டில் இருக்கிற ஒரு ஒர்க்கில் தான் நான் வேலை பார்க்க முடியும். ஸோ சொல்கிறது புரியுதுங்களா? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்கிறது தப்பு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் கிளாஸ் எடுத்துட்டுருக்கேங்கிறதே தப்பு தான். பட் அப்போது அது ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேச்சர் தான், சரிங்களா? இப்போ நான் இருக்கிறது அன்எம்ப்ளாய்மெண்ட் தான், நீங்கள் இருக்கிறது அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ அப்போது அர்பன் லெவலில் நமக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா போய் நீங்கள் பொழைச்சிக்கலாம், பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறதுக்கு எக்கச்சக்க காம்படிஷன் இருக்கும். இப்போ இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, அர்பனுக்கு வேலை கிடைக்காது. அப்போ சர்வீஸ் செக்டர் தான் வளரும், அங்கே தான் அங்கே மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு காரணங்கள் அதிகமாக இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட், சரிங்களா? ரைட், மூணு. அடுத்து என்ன சார் பிரச்சனை அப்படின்னு
மோஸ்ட்லி மைக்ரேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப நம்ம ஊர்ல பில்டிங் கட்டுறவங்க யாருன்னு பாக்குறீங்க பீகார்ல இருந்து வந்தவங்க தான் நீங்க சென்னை போனீங்கனாலும் வெளியூர்ல இருந்து வர்றவங்க தான் அப்போ இப்போ சன் ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே இருந்து வர்ற எக்கச்சக்க பேர் நீங்க வேலை பார்க்க அவுட் சைடர்ஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அப்போ ஒரு பாப்புலேஷன் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கும் அவங்களும் ஒரு பாப்புலேஷன் வர ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க நிறைய பேர் போறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்குன்னு ஸ்லம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அப்போ ஸ்லம் பில்டிங் கட்டணுங்கிறது ஒரு பிரச்சனை ரெண்டாவது ஸ்லம்ல இப்போ அர்பன்ல வளர 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 ஸ்லம் தாழ்ந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இவங்களை வச்சு அவங்க வேலை தான் பார்த்துப்பாங்க இப்போ இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யார் வேலை பார்ப்பா ஒரு இன்ஜினியரிங் படிச்சவரு மேலே தான் வேலை பார்ப்பார் பட் அந்த லேபர் கீழே இருக்க ஃபுல் லேபர் ஒர்க் இல்லாமல் யார் பார்க்கணும் அங்கே இருக்கிற ஸ்லம் தான் பார்க்கணும் இப்போ நம்ம ஊரில் இருந்து ஒரு பஸ்ல ஏற்றி கொண்டு போய் இவன் இங்கே இருக்கிற கொத்தனார் பிடிக்கு போய் நீ கட்டி கொடுங்க கட்டி கொடுப்பாரா கட்டி கொடுக்க மாட்டார் ஸோ அப்போ அங்கே இருக்கிறவங்கள வச்சு தான் வேலை வாங்க முடியும் அப்போது அங்கே இருக்கிற ஸ்லம் ஸ்லம் பீப்புளை யூஸ் பண்ணி அவங்க இப்போ நம்ம ஊர் மாதிரி ஒரு வீடு கட்டி அமைக்க போகிறாங்க அங்கே எப்படி இருக்கும் உங்களுக்கு 30 மாடி 50 மாடின்னு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய லெவல் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்போ இன்செக்யூர் செக்யூரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ இவங்களை இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் சொல்கிறேன் இவங்களை ஸ்லம் பீப்பிளை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பில்டிங்கே கட்டுறீங்க அப்போ ஸ்லம் பீப்பிள்ஸ் ஒரு பில்டிங் கட்டும்போது அவங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர் செக்யூரிட்டி மெஷர் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு ஒரு 20-30 மாடிக்கு மேலே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சேஃப்டி இருக்கணும் செக்யூரிட்டிஸ் இருக்கணும் பட் ஆனால் அர்பனைசேஷனில் அப்படி பண்ண முடியாது ஸோ அதனால் ஏகப்பட்ட செலவு இருக்குன்னு அதை பண்ணுறதில்ல ஸோ அர்பனைசேஷனில் ஸ்லம் ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது கொண்டு வந்துட்டு இருக்காங்க பட் அது வந்து ரெமெடிஸை சொல்கிறேன் ஸ்லம்ஸ் பீப்புள் ஒர்க் பண்ணுறதால அவங்களுக்கான செக்யூரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன்று ரெண்டாவது அந்த ஸ்லம் பீப்புள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால அவங்களுக்கு கிடைக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் உள்ள என்ன வளையும் போது எனக்கு ஒரு இப்போ எனக்கு 20,000 பேசிக் சேலரி தர்றாங்க அப்படின்னா இன் மேபி ஃபியூச்சரில் எனக்கு ஒரு 1 இயரில் எனக்கு 30,000 வரும் பட் இப்போ கொத்தனா சித்தால் வேலை பார்க்குறவருக்கு இன்றைக்கி 500 சம்பளம் தராங்க அப்படின்னா கூடிச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ கூடும் ஒரு 100 கூடி 200 எல்லாம் கூடும் அவ்வளோதான் என்னைய மாதிரி 10,000 கூடுமா ரொம்ப கம்மி தான் ஸோ அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான பிரச்சனைகள் இருக்கிறதால அந்த ஸ்லம் இன்னும் கொஞ்சம் போராட்டத்தில் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ஸ்லம் ப்ளஸ் பாவர்ட்டி ரெண்டுமே வந்து பாதிக்கும் அப்படின்னு ஸ்லம் பீப்புளுடைய பாவர்ட்டிங்கிறது அர்பனைசேஷனில் அதிகமாகும் ஸோ அப்போ அதுதான் அந்த படத்தில் பார்த்திங்க சிவாஜி படத்தில் சிட்டிக்குள்ளே தான் போய் பேசுவாங்க டயலாக் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய இடங்களோ ஸ்லம் பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அந்த இடத்துல ரொம்ப மோசமாக ஸ்லம் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஸோ அப்போ ஸ்லம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது ப்ளஸ் பாவர்ட்டி அப்படின்னு ரெண்டு பிரச்சனை இருக்குது ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம் ஸ்லம் பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பார்த்தோம் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பிரச்சனையும் பார்க்க ஆரம்பிச்சோம் சொல்ல போகுதுங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ லேப் சைடு டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க லேப் சைடு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அர்பனையே டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரூரல் டெவலப் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ ரூரலில் பார்த்திங்கன்னா அர்பன் டெவலப் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அப்போது அர்பனுங்கிற ஒரு கான்செப்ட் வர்றதால லேப் சைடு டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது நம்ம கொஞ்சம் நம்மளுடைய ரொம்ப தோல்வி அடைகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் லேப் சைடுங்கிற மீனிங் பேர் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா லேப் சைடு டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க லேப் சைடு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆன் ஒன் பார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து அர்பனே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அர்பனே கான்சன்ட்ரேட் பண்ணிக்க ரூரல் பண்ண முடியாது ஸோ அப்போ அர்பன் நீங்கள் வந்து போத்தாக பண்ணணும் இப்போ நீங்கள் அர்பன் வளர்ந்துட்டே தான் இருக்குது ஸோ அதுதான் படத்தில் சொல்கிறாங்க ஸோ பணக்காரனாகிட்டே இருக்காரு அப்படிங்கிற கான்செப்ட் ஸோ அப்போது இதை தான் காந்தி உங்களுக்கு சொல்லுவார் ஒரு நிமிஷம் இதுதான் உங்களுக்கு காந்தி உங்களுக்கு சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா அர்பன் எப்போ வந்து வில்லேஜ் வந்து மூவ் ஆகி உங்களுக்கு வெளியே வர்றாங்களோ அப்போ தான் அர்பனுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் சொல்லுவார் அவருடைய ஹிஸ்ட்ரி பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே நான் சொல்ல வர்றது தான் நீங்கள் ஒரு 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 இடத்துல இந்த மாதிரி இப்போ லேப் சைடு டெவலப்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரே நீங்கள் அர்பன் நீங்கள் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் உங்கள் பேர் ஊரில் போய் ஒரு பைபாஸ் ரோடு கட்ட முடியுமா கட்ட முடியாது அது ஃபன் பண்ணுவாங்களா ஃபன் பண்ண மாட்டாங்க அங்கே போய் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிம்பாங்க ஸோ அப்போது ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேஞ்சிக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கரெக்டுங்களா ஏன்னா ஒரு ப்ரைவேட் செக்டருங்கிறவன் அர்பனை நோக்கி தான் போவானே தவிர கிராமத்தை நோக்கி போக மாட்டான் ஆனால் அந்த கிராமத்தை ஒரு அர்பனாக மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது பட் அதுதான் கவர்மெண்ட் பண்ணணும் ஸோ இப்போ அதுதான் எக்ஸ்ட்ரா ஸ்கீமில் இருக்குது நம்ம பின்னாடி பார்ப்போம் அதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம் ஆவாஸ் யோஜனா ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராம்லாம் எக்கச்சக்க பண்ணியிருக்கிறாங்க பட் இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு லேப் சைட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஏதாவது ஒன்றை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அர்பனை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அர்பனையே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி போயிடும் ரூரலில் கவனிக்க மாட்டாங்க ஏன்னா வருமானம் கிடையாது சம்பளம் கொடுக்காதவங்க நம்ம ஏன் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிக்கிறோம் ஸோ இன் ஃபியூச்சரில் எல்லாருமே ஒரே இடத்துல கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஸோ லேப் சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டாவது இன்கம் டிஸ்பாரிட்டிஸ் அப்படிம்பாங்க
அடுத்து இன்கம் டிஸ்பாரிட்டிஸ்னா என்ன அப்படின்னா இப்போ இப்போ அதான் சொல்றேன் ஆல்ரெடி இங்கே பார்க்கல ஸ்லம் பவர்னு பார்த்தோம்ல அங்கேயும் அப்படித்தான் ஸோ அப்போ பணம் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடும் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி ஸோ ஸ்லம் இந்த அர்பனைசேஷன் அது ஒரு பிரச்சனை சரிங்களா பணம் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் லெட்டர்ஸ் எடுப்பான் நார்மலாக இருக்கிறவன் சின்ன கடை லெட்டர்ஸ் எடுப்பான் ஸோ அந்த மாதிரி அந்த இந்த இன்கம் டிஸ்பாரிட்டிஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிற இடம் சோசியல் இப்போ ஸ்லம் பீப்புள்னாலே ஓகே நீங்கள் வெளியவே இல்லைங்க நீங்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அர்பனை விட சரி ரூரல் விட அர்பனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் அப்போ இப்போ டிஸ் இன்கம் டிஸ்பாரிட்டிஸுங்கிறது அங்கே வர ஆரம்பிச்சிடும் இவன் வந்து பணம் பணம் கொடுத்தா கூட உள்ள விடுவோம் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி நம்மள மாதிரி ஃப்ரீ ஷோ தேட்டர் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் ஓப்பன் ஆகியமே கிடையாது பட் அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வரக்கூடாது இந்த மாதிரி டிஸ்பாரிட்டிஸ் நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இன்கம் டிஸ்பாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஸோ அதனால் இன்கம் டிஸ்பாரிட்டிஸ் நிறைய வரது இங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஸோ அப்போ ஒரு எக்கனாமிக் இஷ்யூவாக ஒரு எக்கனாமிக் இஷ்யூவாக அர்பனைசேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸுங்கிறது நம்ம முதல்ல என்ன சொன்னேன் உங்களுக்கு ஸோ அப்போ ஒரு பாப்புலேஷன் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால ஒரு உங்களுடைய டிமாண்ட் அதிகமாகும் சப்ளை அதிகமாகும் பட் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் கரெக்டுங்களா ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுனாலே ரேட்டு கூடும் ஸோ அர்பனைசேஷனில் டிமாண்ட் சப்ளை இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ரேட்டும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ எக்கனாமிக்ஸில் நீங்கள் படிப்பீங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ன படிப்பீங்க அதான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு 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 இப்போ நீங்கள் வந்து தயாரிக்கிறவங்களால ஒரு நாளைக்கு 100 சோப்பு தான் தயாரிக்க முடியும் ஆனால் பாப்புலேஷனில் உங்களுக்கு 200 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வைங்க இப்போ 100 சோப்பு தயாரிக்க முடியும் ஆனால் 200 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 100 சோப்பு தான் ஒரு நாளைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 100 பேரில் யார் காசுக்கு அவங்க தான் வாங்க முடியும் ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி ஓகே 200 பேர் இருக்கான் 10 ரூபா வைக்கிற சோப்பை கூட 2 ரூபா வைக்கலாம் ஏன்னா எவனுக்கு தோதுக்கா அவன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் அதிகமாக வச்சுருங்க அப்போ ரேட்டு கூடுறதுக்கு பேர் என்னது ரேட் கூடுறது பேர் என்னது விலைவாசி கூடுதல் விலைவாசி கூடுதல் பேர் என்னது இன்ஃப்ளேஷன் அப்படிம்பாங்க இன்ஃப்ளேஷன் அப்படின்னா விலைவாசி கூடுதல் அப்படின்னு எடுத்தோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சோப்பு வச்சு சொன்னேன் பட் இந்த மாதிரி இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸ் வந்து நிறைய மாற்றுக்கிற வாய்ப்புகள் அர்பனைசேஷன் அதிகமாக இருக்குது ரெண்டாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் நான் சொன்னேன் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க வைக்கிறீங்க நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா காம்படிஷன் நிறையா இருக்கும் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துன்னா முன்னாடி பேங்க்ல எத்தனை பேர் எவ்வளோ பார்ப்பாங்க ரெண்டு பேங்க்ல வந்து எத்தனை பேர் எவ்வளோ பார்ப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் உங்களுடைய பாஸ்புக் பிரிண்ட் கொடுக்குறதுக்கு ஒருத்தர் உட்காந்துருப்பார் உங்களுடைய பணத்தை எடுத்து கவுண்டர் கேஷ் கவுண்டரில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் அப்புறம் உங்களுடைய ஹெல்ப் டெஸ்க்கில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் இந்த மாதிரி எங்கேச்சு பாருங்க இப்போ என்ன பண்ணுறாங்க எஸ்பிஐயில் ஒரே ஒரு மிஷின் ஒன்று இருக்கும் நீங்கள் நேராக போனீங்கன்னா நீங்களே பாஸ்புக் என்ட்ரி பண்ணிக்கலாம் ரெண்டாவது பண்ணுவாங்க ஒரு 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 யாருக்கு பணம் போடணுமோ மிஷினில் நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் போய் கேஷ் கவுண்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உள்ளே என்ன பண்ணுறாங்க பெரும் லோன் ஒரு லோன் சேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க மிச்ச எல்லாத்துக்கும் என்ன வந்துருது மிஷின் வந்துருது அப்போது பேப்பர் ஒர்க்லேருந்து கம்ப்யூட்டருக்கு வர ஆரம்பிச்சினால என்ன ஆகுது உங்களுக்கு அனுப்பல அங்கே என்னதுன்னா வேலைப்பாடுகள்ங்கிறது கம்மியாக இருந்தால அது 10 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு கம்ப்யூட்டர் பார்க்குறது பார்த்துக்கிட்டு இருக்கிறதால இப்போ அங்கே 2 பேர் தான் வேலை பார்க்குறாங்க ஸோ அப்போ பேங்க் போகிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இப்போது குறையுமா குறையாதா ரியாலிட்டியே குறையும் இல்லை ஸோ அப்போ அந்த பிரச்சனை அர்பனில் அதிகமாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி டெக்னாலஜி ஓரியன்டாக வளர உங்களுடைய காம்படிஷன் லெவல் ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும் காம்படிஷன் கூட ஆரம்பிக்கும் வேலை அப்படிங்கிற போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் பாப்புலேஷன் கூடவும் செய்யும் அர்பனைசேஷன் வளரவும் செய்யும் வேலை இருக்காது ஸோ அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற விஷயம் வர ஆரம்பிக்கும் பார்த்தது தான் ஸோ ரெண்டாவது ஸ்லம் அண்ட் பவர்ட்டி பற்றி நான் சொன்னேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான சேஃப்டி செக்யூரிட்டியுமே கிடையாது ஸோ அவங்களை யார் பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அடுத்த நம்ம என்ன பார்க்குறோம் லேப் சைடு டெவலப்மெண்ட் ஸோ ஒரு பக்கமே நோக்கி நம்ம ஒரு பார்வை வந்து வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம் ஸோ அப்போ யார் நோக்கி லேப் சைடுங்கிறது அர்பனா ரூரலா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ரைட்டுங்களா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்கம் டிஸ்பாரிட்டிஸ் ஸோ பணக்காரன் ஏழை அப்படிங்கிற ஏழை பணக்காரங்கிற ஒரு வித்தியாசம் இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி பிரச்சனைலாம் ரூரலில் இருக்கும் பட் ஆனால் சிட்டிக்குள்ளே இருக்குமான்னு சொல்ல முடியாது பட் கம்மி தான் பட் ஆனால் சிட்டியில் வேறு மாதிரி இருக்கும் ஏழை பணக்காரங்கிற விஷயங்கள் இருக்கும் நீங்கள் வரக்கூடாது நீங்கள் போகக்கூடாது இதை தான் காக்கா முட்டை படத்தை தெளிவாக சொல்லியிருப்பாங்க காக்கா முட்டை படம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நல்லா தெளிவான ஒரு விஷயங்கள் புரிய வச்சுருப்பாங்க அப்புறம் காலா படத்தை தெளிவாக புரிய வச்சுருப்பாங்க பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அந்த இந்த ஸ்லம் பிரச்சனையிலையும் இந்த இன்கம் டிஸ்பாரிட்டிஸ்லையும் இருக்கிற பிரச்சனைகள் தான் ஸோ இப்போ நம்ம எக்கனாமிக் இஷ்யூலாம் இதெல்லாம் இருக்கும் ஒரு 5 இஷ்யூ இந்த மாதிரி எக்கனாமிக் இஷ்யூ இருக்கும் சரி சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோசியல் இஷ்யூ அது என்ன சார் சோசியல் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரைம் இன்க்ரீஸ் ஆகும் வயலன்ஸு அண்ட் கிரைம் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா எப்படி சார் வயலன்ஸ் கிரைம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இப்போ பேங்க்ல ஏடிஎம் கொள்ளையடிக்கப்பட்டது அப்படிம்பாங்க ஸோ அப்போ ரூரல் கொண்டு போய் ஒரு ஏடிஎம் வைப்பீங்களா
சிட்டிக்குள்ளே தான் ஏடிஎம் இருக்கும். ஸோ ஏடிஎம்குள்ளே அடிக்கிறது, அப்புறம் வந்து பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்குள்ளே பிடிச்சி திருட்டுறது. ஸோ எங்கனக்குள்ளே அதிகமாக பணம் பார்த்துருக்கோ அங்கே தான் திருட்டு அதிகமாக இருக்கும். இப்போ ரூரலில் உங்களுக்கு என்ன திருட முடியும், மிஞ்சி போனால் ஒரு வம்பட்டி திருடலாம், ஒரு ஏர்காவ் திருடலாம், ஒரு டிராக்டர் திருடலாம், ஒரு சின்ன ஸ்கூட்டர் திருடலாம், இவெல்லாம் மாட்டிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய திருட்டு கிடையாது. பட் நீங்கள் இப்போ அர்பன் போனீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய பெரிய இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மதுரை தள்ளாவணத்தில் நடந்தது பிஎஸ் இப்போ ஏகப்பட்ட பேட்டரி திட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபா வரைக்கும் பேட்டரி திட்டிருக்காங்க. இந்த மாதிரி அமௌண்ட் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே தான் திருட்டு அதிகமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. அது ஒன்று. அது மாதிரி வயலன்ஸ் இப்போ ஸோ இப்போ நீங்கள் உள்ளூரில் சண்டை போட்டிங்கன்னா வெறும் கத்தி கம்பு வச்சு முடிச்சுட்டு போயிருவீங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டு என்ன நினைக்க உங்களுக்கு கன்னு அந்த மாதிரிலாம் சிட்டிக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ உங்களுடைய வயலன்ஸுமே அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ இப்போ நீங்கள் ரூரலில் ஒரு ஆள் சண்டை போட்டிங்க அப்படின்னா ஊருக்காரங்க கொடுவோம். இங்கே அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன், அர்பன் லெவலில் ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டு, ஒரு ஒரு கூட்டம் அப்படின்னு சங்கம் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ வயலன்ஸ் கூட்டுறதுக்கான பாசிபிலிட்டி நார்மலாகவே அதிகமாக நடக்கும். சரிங்களா? அப்போது க்ரைம் அண்ட் வயலன்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணங்கள் அர்பனைசேஷனில் அதிகமாக இருக்குது. இப்போ க்ரைம் தான் சொல்கிறல்ல, உங்களுக்கு அதிகமாக எங்கே பணம் இருக்கும் அங்கே தான் நடக்கவும் செய்யும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஹுமன் சேஃப்டின் கூட எடுத்துக்கலாம். ரெண்டாவது இதே வயலன்ஸில் ஹுமன் சேஃப்டின்னு எடுத்துக்கோங்களேன். உமன் சேஃப்டி இந்தியாவில் ஒஸ்ட் சிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி இருக்கலே மோஸ்ட் பாப்புலேஷன் சிட்டி இதுதானே, எல்லாருமே இருக்காங்கல்ல, இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அப்போது அதிகமான இப்போ உமனுக்குமே சேஃப்டி இருக்குது. அர்பனைசேஷன் வரும்போது அவங்களோட இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இவங்க ட்ரெஸ் மாற்றினதால தான் இப்படி நாங்கள் மாறிக்கோம், கல்ச்சரால் தான் இப்படி செஞ்சிடும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் நார்மலாகவே சேஃப்டி அவங்களுக்கு கிடையாது அர்பன் பொறுத்தளவு. ஸோ அப்போது அர்பன் லெவலில் பொறுத்தளவு, ரூரல் பொறுத்தளவு முதல்ல உமன்ஸ் வெளியே வர ஆரம்பி வெளியே வரவும் மாட்டாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு பயமும் இருக்கும் ரூரலில். பட் ஆனால் சிட்டியை பொறுத்தளவு உங்களுக்கு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஆல்ரெடி க்ரைம் வயலன்ஸ் அதிகமாக இருக்குங்கிற ஒரு இடம் பார்த்துட்டோம். நீங்கள் வெளியே வரீங்கன்னா திருட்டு எல்லாமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால் உமனுக்கு சேஃப்டி ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் அர்பன் போனீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு நீங்கள் இப்படி இப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு திடீர்னு ஒரு நாய் குடைச்சா கூட யார் என்ன நினச்சி பாட்டு என்னென்னு சவுண்ட் கொடுப்போம். இப்போ நீங்கள் ரூரலில் போயிட்டு நீங்கள் ஒரு இடியே விழுந்தால் கூட வீட்டு விட்டு வெளியே வர மாட்டீங்க. ஸோ அப்போது ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்லாம் வர ஆரம்பிச்சு போகும்போது பக்கத்தில் நடந்த கூட நமக்கு தெரியாது. ஸோ அப்போது இந்த இடத்துல பொறுத்தளவு உமன் சேஃப்டி ரொம்ப கம்மி தான். அதனால் ஏகப்பட்ட படத்துலேயே அதான் கட்டிருப்பாங்க. ஸோ அப்போ உமனுக்கு ரேப் நடக்குது, வயலன்ஸ் நடக்குது, ஆஃபீஸ் விஷயங்கள் நீங்கள் வேலை போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட என்ன நடக்குது அங்கே ஆஃபீஸில் கூட அந்த மாதிரி உமனை வந்து உங்களுக்கு வந்து மீட்டுலாம் பார்த்தனாவும் இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்போ ஆஃபீஸில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இதெல்லாம் அர்பனில் நிறையா நடக்கும். ஸோ அப்போது உமன் சேஃப்டி பொறுத்தளவு அர்பனைசேஷன் வளர வளர உமன் சேஃப்டி அதிகமாகிட்டே இருக்கும், கொஞ்சம் கம்மியாகிட்டு அவங்களோட பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதான் சொல்லிட்டு டெல்லி ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லிக்கு நீங்கள் எடுத்துக்கோ. நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது டெல்லி எப்படின்னு போட்டுக்கோங்க. இட் இஸ் மோஸ்ட், அதாவது உமன் சேஃப்டிக்கு ஒரு ஒரு அன்செக்யூராக இருக்கிற ஒரு ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டே ஒரு ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி, யூடி பார்த்திங்கன்னா டெல்லி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் மாஃபியா இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பார்க்க மாதிரி தான். ஸோ அப்போ ட்ரக்ஸ் அண்ட் மாஃபியாஸ் ட்ரக்ஸ் அண்ட் மாஃபியாஸ் சொல்லலாமா? இப்போ நீங்கள் ஒரு ரூரலில் கொண்டு போய் நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? யாராவது ரூரல் யார் யூஸ் பண்ணுவாங்க? ரூரலில் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்போது ஒரு ட்ரக் அப்படிங்கிற மாஃபி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தர்பார் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். தர்பார் படத்தில் ஸ்டார்டிங் ஃபுல்லாக இப்போ மும்பைலாம் போனீங்கனாலே என்ன இருக்கும் உங்களுக்கு? ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதவங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போது எக்கச்சக்கமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ அப்போ நான் ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டாக தான் சொன்னது, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்துக்கிற ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் இருக்கிற. அதாவது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ்ல இருக்கு. அர்பனைசேஷன் அப்படிங்கறதுனாலதான் ட்ரக் உள்ள வர ஆரம்பிக்குது. ட்ரக்ல அந்த இடத்துல அந்த ட்ரக்ஸ் அடிக்ஷனா இருக்கட்டும், மாஃபியாவா இருக்கட்டும், இந்த ஸ்லம்ல இருக்கிற பிரச்சனைகள் அதிகம்தான். ஸோ அப்போ ட்ரக்ஸ் உள்ள வர்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த அர்பனைசேஷன் அதிகமாக வரதால ட்ரக்ஸ் பிரச்சனை, மாஃபியா பிரச்சனைகள் அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ நான் அந்த மாதிரி இந்த ரவுடிசம் குரூப் இதெல்லாம் நீங்க படத்துல வடசென்னை படத்தை எடுத்து வடசனை படத்தை எப்படி உங்களுக்கு தெளிவாக காட்டுறாங்க. ஸோ வடசனை படத்தில் அந்த மாதிரி திருடிட்டு வர்றாங்கல்ல வெளியே இருந்து. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸு அதிகமாக உள்ளே போய் மூவாயி வரதுக்குமே உங்களுக்கு அர்பனைசேஷன் தான் காரணமாக இருக்குது. ரூரல் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ட்ரக்ஸ் அண்ட் மாஃபியாஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா கல்ச்சர் இது என்ன சார் கல்ச்சர்னா, இப்போ நம்ம ஊரில் இருக்கிற நம்ம சொல்கிறோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரூரல் எப்படி இருப்பாங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்கல்ல. ஸோ இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தை மாமா எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அங்கே விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபேமிலி விட்டு நீங்கள் அந்த ஃபேமிலி விஷயங்களை விட்டு நீங்கள் டவுனுக்கு போனீங்கன்னு எப்படி இருப்பீங்க? ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி. ஸோ அப்போ ஒரு ஒரு ரெண்டு ஜாயின்ட் ஃபேமிலி இல்லாமல் சிங்கிள் ஃபேமிலி மட்டும்தான் இருப்பீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டுமே ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போது ஜாயின்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பெரிய இடுக்கான விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். நீங்கள் அர்பன் போனீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டில் தங்கிட முடியுமா? முடியாது.
அப்போ இங்க இருக்கவும் மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களுடைய பிரைவசியா இருக்கட்டும் அர்பன் பொறுத்தளவு எல்லாமே மாற ஆரம்பிக்கும் கல்ச்சர்ஸ் வந்து. ஸோ அர்பன் பொறுத்தளவு இங்க நம்ம எப்படி வேஸ்ட் கட்டுறோம் அங்க போய் என்ன பண்றாங்க அவங்க பேண்ட் போடுறாங்கல்ல. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மாறுதாங்களா உங்களுக்கு கல்ச்சுரல் பேசிக் கல்ச்சுரல் மாற ஆரம்பிக்கிறதால அதனால சொல்றேன். இப்போ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்ஜிபிடிக்கு சொல்றது லிவிங் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுறது எல்லாமே எங்கே நடக்குது உங்களுக்கு அர்பனைசேஷன் நடக்குது. ஸோ அப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப்ங்கிற ஒன்றே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பாம்பே டெல்லி சென்னையிலலாம் லிவிங் ரிலேஷன்ஷிப்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நம்மளுடைய கல்ச்சுரலை பாதிக்கிற அளவுக்குலாம் ஒரு சில விஷயங்கள் அர்பனில் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கும் அர்பனைசேஷன் மட்டுமே தான் காரணம். அர்பனைசேஷன் இருந்தால் தானே உங்களால் வெஸ்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள். ஸோ டெவலப்மெண்ட் கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு வெஸ்டர்னை நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா ஒரு டெவலப்மெண்ட்டை பார்த்தா இன்னொருத்த டெவலப் ஆகும். ஸோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இங்கே. ஸோ அப்போது கல்ச்சர் ரொம்ப மோசமாகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயின்ட் ஃபேமிலி எடுத்துக்கோங்க, அப்புறம் வேஸ்டி டு பேண்ட்டாக இருக்கட்டும், லிவிங் ரிலேஷன்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம கல்ச்சரில் பாதிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோம் சரிங்களா. ஸோ இதுதான் சோசியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல நம்ம பார்த்தது எக்கனாமிக் இஷ்யூ, சோஷியல் இஷ்யூ, அர்பன் வயலன்ஸ் அண்ட் கிரைம், ஹூமன் சேஃப்டி, ட்ரக்ஸ் அண்ட் மாஃபியாஸ், அடுத்து கல்ச்சர் சரிங்களா. பார்த்தோமா இதுலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சோசியல் இஷ்யூஸ் ரைட்டுங்களா. இப்போ நம்ம அடுத்து மூணாவது பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூ. என்ன சார் ஹெல்த் இஷ்யூல என்ன சார் இருக்கு என்ன சார் ஹெல்த் இஷ்யூ இதில் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் ஹேபிட் மாறும். ஸோ அப்போ இங்கே கல்ச்சரில் பார்த்த மாதிரி தான் இங்கே நம்ம சாப்பிட்ற சவுத் இந்தியன் ஃபுட் மாதிரிலாம் கிடையாது. பீஸா பர்கர்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவோமா. ஸோ பீகா பீஸா பர்கர் சாப்பிட ஆரம்பிக்கிறதால ஒப்பாசிட்டி. ஸோ அப்போ ஒப்பக்சிட்டி அப்படிம்பாங்க சார். அப்புறம் சொல்ல போனால் ஒப்பிசிட்டி அப்படிம்பாங்க சார். அது ஒப்பிசிட்டிம்பாங்க. ஸோ அப்புறம் அவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க, டயபெட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒபிசிட்டி டயபெட்டி டயபெட்டிக்ஸ் ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் ரூரல் இருக்குமா? இப்போ ரூரலில் போய் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சுகர் இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்களா? இருக்கு. பட் அவங்களோட ஃபுட் ஹேபிட் அப்படி இருக்கும். ஸோ அர்பன் வரும்போது ஃபுட் ஹேபிட் மாறுறதால உங்களுக்கு ஒபிசிட்டி கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வியாதிலாம் வர ஆரம்பிக்குது. ஒரு முத பாயிண்ட் இது வச்சுக்கோங்க. ஸோ அப்போது நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இப்போ அர்பன் லெவலில் போனீங்க அப்படின்னா. ஸோ அப்போது நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கும், வெயிட் அதிகமாகும், ஓவர் வெயிட் ஆகும். ஸோ அர்பனில் இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா உட்காந்து இடத்துலேருந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எக்ஸசைஸ் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு நம்மளை மாதிரி போய் யாராவது களை பிடிச்சி யாராவது ஏறு உழுது யாராவது வந்து என்ன மாடாக வச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க அர்பனில் போய் பண்ணுறது. ஸோ அப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்காக இருக்கிற விஷயங்கள் இல்லாததால் அவங்க வந்து இப்போ ஏன் சைக்கிள் யாரும் போவாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதால அவங்களால வந்து உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்போ வெயிட் ரொம்ப போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ நியூட்ரிஷன் லெவல் கம்மியாக கிடைக்குன்னா பீஸா பர்கர்ஸ் ஆகும்போது நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதுக்கு தனி கிளாஸ் போவாங்க. ஸோ அர்பன் பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அடுத்து மோஸ்ட் ப்ரிவலன்ஸ் இன் குரோனிக் டிசீஸ். குரோனிக் டிசீஸ் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் குரோனிக் டிசீஸ் இருக்கும்ல. குரோனிக் டிசீஸ் காலங்காலமாக வர டிசீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கேன்சர் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அங்கே அந்த வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் புது புது வியாதிகள் எங்கே வரும்னு பார்த்திங்க அப்படின்னா அர்பனில் தான் இருக்கும். ஸ்ப்ரெட் ஆகிறதுலாம் அர்பனில் தான் இருக்கும். அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட் ப்ரெவலன்ஸ் இன் க்ரானிக் டிசீஸ்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இடம் என்ன இருக்குது அர்பனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனாவே எடுத்துக்கோங்களேன், எங்கே அதிகமாக இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கொரோனா எடுத்து எங்கே அதிகமாக இருக்குது? நீங்கள் உள்ளூரில் போய் இந்த மாதிரி கொட்டாம்பட்டிங்கிற ஊர்லேயே போன 1000 கேஸ் வந்துகிட்டு இருக்கு, இல்லை அர்பனில் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது குரோனிக் டிசீஸ், குரோனிக் டிசீஸ் கிடையாது, ஜென்ரல் டிசீஸாக உங்களுக்கால நிறைய பிரச்சனைகள் உங்களால் கண்டுபிடித்திருந்தோம், அதை சொல்யூஷன் கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து இதே பிரச்சனை தான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதிகமாகும். கம்யூனிகபிள் டிசீஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் கொரோனா ரைட்டுங்களா, கம்யூனிகபிலிட்டிஸ் அதிகமாகும். ஸோ அப்போது இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்குன்னு போகிறீங்கன்னு வைங்களேன். இப்போ நம்ம ஊர் மார்க்கெட் போனீங்க அப்படின்னா அதிக சோஷியல் டிஸ்டன்ஸ் இல்லைன்னா கூட நமக்கு வராது. ஏன் அப்படின்னா மொத்தமே ஒரு 10 காய்கறி கடை தான் இருக்கும். நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட் போனீங்கன்னா ஏகப்பட அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே எங்கே வந்திருக்கும் உங்களுக்கு சென்னை பொறுத்தளவு கோயம்பேடு மார்க்கெட்ல வந்துருக்குங்களா? ஸோ அப்போது ஒரு ஹெல்த் இஷ்யூ படி அர்பனைசேஷனில் கம்யூனிகபிலிட்டிஸ் இருக்கிறது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ஒரு இடம் எங்கே இருக்குது? அர்பன் தான் இருக்குது. ஸோ அப்போ ஈவன் நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவாக ஒரு படம் சொல்லணும் அப்படின்னா நான் படத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வைரஸ்னு ஒரு படம் இருக்கும், நீங்கள் ஆக்சுவலாக மலையாளம்னு நினைக்கிறேன், மலையாளத்தில் வைரஸ்னு ஒரு படம் இருக்கும், அது பாருங்க நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அந்த இப்போ எப்படி வந்து நிப்பா வைரஸ் இருக்குல்ல, அந்த நிப்பா வைரஸ் வந்து எப்படி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அது சூப்பராக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க.
ஒரு அர்பன்ல தான் கோழிக்கோட்ல தான் ஆக்சுவலாக அது வந்து வந்திருக்கும். ஸோ அதை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருப்பார் நம்ம நம்ம அந்த படத்தோட ஹீரோ வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். அதனால நியூட்டன் படம் பற்றி சொல்லியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியல. இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நான் சொல்ல வருதுன்னா கம்யூனிகபிள் டிஸ் அதிகமாக பரவ இடமே எங்கே இருக்குது, அர்பனில் தான் இருக்குது. நியூட்ரிஷனில் ரொம்ப கம்மியான இடமும் அர்பனில் தான் இருக்குது. க்ரோனிக் டிசீஸ் அதிகமாக இருக்கிற இடமும் அர்பனில் தான் இருக்குது. ஒப்பசிட்டிக்கு டயபெட்டிஸ் வரதும் அதிகமாக தான் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னா நிறையா அர்பனைசேஷன் போகும்போது உங்களுக்கு அபார்ஷன் நடக்குது, குழந்தைகள் எதுவுமே கிடைக்கிறது இல்லை, குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதால உங்களால் ப்ரீத்திங் பிரச்சனையாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போது டெவலப்டு இப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது உங்களால் வந்து ப்ரீத்திங் சென்ஸ் ஒழுங்காக பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் கேன்சர் ரொட்டீனாக கேன்சர் வர்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் நடக்குது. ஸோ கேன்சர்ஸ் அதிகமாக வர்ற இடம் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூவில், அர்பனைசேஷனில் ஹெல்த் இஷ்யூவில் வரும் சரிங்களா, டிராஃபிக் இஷ்யூவாக இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஸோ அப்போது இந்த மாதிரி உங்கள்கிட்ட எக்கனாமிக் இஷ்யூ, சோஷியல் இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் இஷ்யூ சரிங்களா. இப்போ என்விரான்மெண்ட் என்னென்ன இஷ்யூ பார்க்கணும்னு அடுத்து அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அர்பனைசேஷன் என்விரான்மெண்டால் தான் நிறைய பாதிப்பு இல்லை, அர்பனைசேஷன் தான் என்விரான்மெண்ட் நிறைய தீர்க்க அடைச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அர்பனைசேஷன் வந்து சரிங்களா. அந்த ஒரே இந்த இதை அழிச்சிக்கிறேன் அப்படி கண்டினியூ பண்ணலாம். என்ன சார் என்விரான்மெண்ட் இஷ்யூ சார், என்விரான்மெண்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா இப்போ முதல்ல நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பொல்யூஷன், என்னெல்லாம் பொல்யூஷன் வரும் உங்களுக்கு பர்டிகுலராக நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிறதுனா நாய்ஸ் பொல்யூஷன். எக்ஸாம்பிளுக்கு டெல்லி மறந்துடக்கூடாது, இந்த அர்பனைசேஷனில் எல்லா பிரச்சனையும் இருக்கிற ஒரே இடம் நம்ம இடம் டெல்லி தான். எல்லா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா டெல்லி 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 டெல்லின்னு போட்டுறோம். ஸோ அப்போது நாய்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், ஏர் பொல்யூஷன் பிரச்சனையாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை சிட்டிஸில் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ரூரலெலாம் போனீங்கன்னா அதை சொல்கிறீங்களா காலேஜ் நம்ம போய் ரூரலில் நல்லா காற்று வாங்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போது இங்கே நீங்கள் போய் காற்று வாங்க முடியுமா, காலை எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும், இடமே ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஸோ அப்போது ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், எக்ஸெட்ரா எக்கச்சக்க பொல்யூஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்க்கும்போது பொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே எல்லா விதமான பொல்யூஷனுமே கிடைக்கும், போனீங்கன்னா ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்விரான்மெண்ட் இஷ்யூஸில் பொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவாக இருக்குது என்விரான்மெண்ட் பொறுத்தளவு. ஸோ ரெண்டாவது என்ன சார் அப்படின்னா ட்விண்ட்லிங் வெஜிடேஷன். அதான் சார் ட்விண்ட்லிங் வெஜிடேஷன் அப்படின்னா இப்போது மரம் நட்டுற விஷயம் வச்சுக்கோங்க. இப்போ மரம் நீங்கள் அர்பன் போனீங்க அப்படின்னா மரம் நட்டுவீங்களா, அர்பனில் போய் மரம் நட முடியுமா இல்லை, ரோட்டு மேலே நீங்கள் வர பைபாஸ்லாம் ஒரு மரம் நடக்கலாம், அர்பனில் போய் ஒரு மரம் நட முடியுமா, யாருமே மரத்தை நட மாட்டாங்க, மரம் நட மாட்டாங்க. ஸோ அப்போது மரம் நட்டுறதுக்கான ஒரு ஒரு தன்மையை இப்போ ஒரு இப்போ நீங்கள் பாருங்கன்னா பார்க்னு ஒன்று இருக்கும், அந்த பார்க் மட்டுமே தான் அவங்களால எல்லாமே காலையில் வாக்கிங் போகிறதுக்கு முடியுமே, அந்த ஒரு பார்க் வச்சு எல்லாருமே அதுக்குள்ள சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. பட் அதை சுற்றி ஏகப்பட்ட பொல்யூஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அப்போது சிட்டிக்குள்ளே இந்த நேச்சுரல் வெஜிடேஷனாக இருக்கட்டும், ட்வெண்ட்லிங்னா இருக்கிறது சாப்பிட்லிங்காக இருக்கட்டும், இது எதுவுமே பண்ண மாட்டாங்க, சாப்பிட்லிங்க நட்டுறது. ஸோ இது எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அர்பனில் பண்ண மாட்டாங்களா. ஸோ அப்போது இந்த வெஜிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்கும் எங்கன்னா அர்பனில். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா தாவரங்களுக்கு நம்ம பசுமையாக கிடைக்கிற எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதனால தான் எக்கச்சக்கமாக அர்பனில் இம்போர்ட் பண்ணுவோம் ஃபுட் மெட்டீரியல்ஸ் பொறுத்தளவு, காய்கறியாக இருக்கட்டும் எல்லாமே எங்கேருந்து வரும், ரூரல்லேருந்து அர்பனுக்கு வரும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது வெஜிடேஷன் பொறுத்தளவு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதால எப்படியே சொல்லுவாங்கன்னா ஹீட் ஐலாண்ட் அப்படின்னு அர்பனை பொறுத்தளவு. என்ன சார் ஹீட் ஐலாண்ட் அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம ஊரில் உங்களுக்கு இன்னைக்கு இப்போ எடுத்துக்கோங்க, இப்போ மத்தியானம் வெளியடிச்சு நம்ம ஊரில் நான் நடந்து போக முடியாது, அது நீங்கள் மதுரைக்குள்ள போனீங்க அப்படின்னா மதுரை ஆல்ரெடி கந்தக பூமி சரிங்களா. வணிகர் சொல்கிற மாதிரி பைப்பை திறந்தீங்க அப்படின்னா வெறும் ரத்தம் தான் வரும், அந்த மாதிரி தான் காலை வச்சிங்கனாலே உங்களுக்கு கொதிக்கும். ஸோ மதுரையை பொறுத்தளவு வந்து ஸோ சிட்டிக்குள்ளே. பட் நீங்கள் இதே இது இப்போ சமையலூர் பக்கமோ அழகுகள் பக்கமோ போனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதான் இங்கே என்ன காரணம் அப்படின்னா சிட்டி ரொம்ப உங்களுக்கு அடக்கி இருக்கிறதால, பொல்யூட்டட் கண்டென்ட் மேலே இருக்கிறதால, ஸோ உங்களால் ஹீட் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று நெருக்கமாக இருக்கிறதால வர்ற ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரே இடத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதாலையும் ஹீட் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்படினால தான் இங்கே அதனால தான் நிறைய ஏசிகள் பண்ணுற ஏசி பிரச்சனை, ஏசி கொடுக்கறது எல்லாமே இங்கே நடக்கும். அர்பனில் தான் என்ன பண்ணுறாங்க, ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுக்கிறது, ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறது, ஏசி வாட்டுறது எல்லாமே இங்கே நடக்கும், இங்கே தான் நடக்கும். ஸோ கூலிங் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி இந்தியா கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அதான் பிரச்சனை. ஸோ ஹீட் ஐலாண்ட் ஆகிடும். ஸோ உங்களால் நார்மலாகவே நடந்து போக முடியாது, வைக்க முடியாது, ஹீட் ரொம்ப தாங்கும். ஸோ நம்மளால் வெளியவே போக முடியாது, நம்ம ஏசி கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் எங்கே அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் இஷ்யூஸ்னால. இது மாதிரி மூணு பிரச்சனை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். இப்போ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னு போட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குன்னு வைக்கலாம். இப்போ நம்ம ஊர்ல ஒரு ரெண்டு மாடி பில்டிங் தான் கட்டுவோம், வீடு அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீடையே இன்னொரு வீடு கட்டும்போது அதுக்கு உள்ள போட்டு மெத்திடுவோம். பட் நீங்க ஒரு 20 மாடி பில்டிங் கட்டிருக்கீங்க, நீங்க எப்படி அந்த பில்டிங் இடிக்கவும் முடியாது, இடிச்சீங்கன்னா அந்த வேஸ்ட்டுக்கு எங்க போட முடியும் உங்களால? அர்பனை பொறுத்தவரை ரூரல்ல இடம் இருக்கும், அதை நீங்க திருப்பி மேனேஜ் பண்ணிக்கலாம். அர்பன்ல 40 மாடி பில்டிங் கட்டுறது நீங்க இடிச்சிங்க அப்படின்னா எங்க வேஸ்ட் போட்டுவீங்க. ஸோ அப்போ அர்பன் வேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குல்ல, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கால் லேண்டை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நிறைய தண்ணி, நிறைய சிமெண்ட் எடுக்கணும், நிறைய மண் எடுக்கணும் அப்படிங்கிறதால லேண்டு நிறைய அளவுக்கு பாதிப்பாகும். ஸோ அப்போ லேண்ட் டீக்ரேடட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல அதான் சரிங்களா, அதான் சொல்லுவாங்க டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறாங்கல்ல, டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அர்பனில் அதிகமாக நடக்கும். ஸோ அப்போது சுருங்கிக்கிட்டே வரும். ஸோ இந்த காடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வேலைச்சேரி பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா பள்ளிக்கரணைன்னு ஒரு இடம் இருக்கும். பள்ளிக்கரணைங்கிறது ஒரு வெட்லேண்ட் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பள்ளிக்கரையில் வெட்லேண்ட் அப்படிங்கிறதால நீங்கள் அங்கே போய் வந்து பில்டிங் கட்டி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதால பார்த்திங்க அப்படின்னா அந்த வெட்லேண்டுங்கிறோடைய நார்மல், இப்போ நான் பள்ளிக்கரணைக்கு இங்கே இங்கே சித்தப்பா வீடு அங்கே இருக்குது. ஒரு தடவை நான் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடு முதல் அவங்க ரெண்டாவது மாடியில் இருக்காங்க, கீழே அப்படி கப்பல் விடுவாங்க. முத மாடியிலேருந்து அவங்க முத மாடியில் இருக்காங்க, கீழே அப்படி கப்பல் விடுவாங்க, தண்ணி அப்படி போயிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ள வாங்கிறதுக்கு அவங்க வேறு படிக்கிறது தான் உள்ளே வரும், ஏணி போட்டு தான் உள்ளே வரும். ஸோ அப்போ வெட்லேண்ட் அப்படிங்கிறது நார்மலாக தண்ணி அதிகமாக இருக்கிற ஒரு சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, தண்ணி எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு இடங்கள், தண்ணி பிரச்சனை இருக்காது. பட் நீங்கள் கொண்டு போய் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து போகிற தண்ணி வெளியே போகாதில்ல. இப்போ பள்ளிக்கரணிலேருந்து நீங்கள் கடலை போய் கலக்கிற தண்ணி கலக்காது. அப்போ என்ன ஆகும், ஃப்ளட்டு அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் எங்கே இருக்குது, அர்பனைசேஷனில் இருக்குது. ஸோ அப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதாலையும் இவன் கன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு போய் இந்த வெட்லேண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதாலையும் ஃப்ளட் அதிகமாக எங்கே நடக்குது. இப்போ ரூரல் பார்த்திங்கன்னா அதிகமாக ஃப்ளட் இருக்காது, அவங்களுக்கு வந்து அதை அந்த ஓடையை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், கம்மாயை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், கரெக்டாக போகும். அதை அவங்க அந்த தண்ணியை கரெக்டாக அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா. பட் நீங்கள் அர்பன் போனீங்க அப்படின்னா ஏன் ஃப்ளட் அர்பனில் அதிகமாக நடக்குது, காரணம் தான். ஸோ மேனேஜ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறது. ஸோ அப்போ ஒரு இப்போ வெட்லேண்ட் அப்படின்னா அங்கே நீங்கள் வீடு கட்டக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் அதை ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். பட் அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால ஸோ இந்த இடத்துல பிரச்சனை, கன்ஸ்ட்ரக்ஷன் பிரச்சனை. ஸோ அப்புறம் ஃப்ளட்டு, பராமரிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நிறைய நிறைய டிசீஸ் பிரச்சனை வரதுக்கான, ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல்ஸ் எங்க இருக்கு, அதிகமாக இங்கே தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த மெடிக்கல் வேஸ்ட் இருக்கும்ல, மெடிக்கல் வேஸ்ட் இருக்கும்ல, ஸோ அந்த மெடிக்கல் வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ண முடியும், எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குவஸ்டின் மார்க்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நார்மலாக இருக்கிற இந்த டிராஃபிக் பிரச்சனை சொன்னல, டிராஃபிக் பிரச்சனை இல்லை போலீஸ் பக்கத்தில் டிராஃபிக் பிரச்சனைங்கிறத மறந்துடாதீங்க. டிராஃபிக் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியம். டிராஃபிக்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியிலேருந்து போக போகையாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் ஹீட் ஐலண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ இங்கே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. ஸோ அப்போது இப்போ நம்ம ஊரில் இன்னும் ஓப்பன் டெபிகேஷன் ஃப்ரீ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தவிர அர்பனில் டெபிகேஷன் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன், பட் அதை அவங்க டிஸ்போஸ் பண்ண முடியல. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெரிய 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 பிரச்சனை இருக்குது, வாட்டர் சானிடேஷன். இல்லைனா வாட்டர் சப்ளைன்னு வச்சுக்கோங்க, சானிடேஷன் தனியாக பார்க்கணும். சப்ளை வாட்டர் சப்ளை எப்படி உங்களுக்கு, இப்போ ரூரலில் இப்போ நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கிற வெட்லேண்டை நீங்கள் தேய்ச்சி வைக்கலை, வெட்லேண்ட் இருக்கிற அந்த இடத்த நீங்கள் பில்டிங் கட்டி வச்சுருக்கிறதால நிறையா கிடைக்கிற தண்ணியுமே உங்களுக்கு என்ன, உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை சரிங்களா. அப்போ கிடைக்காம இருக்கிறதால அப்போது உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிற தண்ணி உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது, ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி இருக்குது, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதால நிறையா கிரவுண்ட் வாட்டர் டிகிரேஷன் இல்லை. இப்போ நம்ம நீங்கள் ஊரெலாம் போனீங்கன்னா, இப்போ எங்கள் ஊரெலாம் எங்கள் வீட்டில் இன்னும் போர் இருக்குது, எங்கள் வீட்டிலலாம் போர் இருக்குது, பட் இன்னும் ஒரு சில வீட்டிலலாம் போர் கிடையாது, எங்கள் தாத்தா வீட்டிலலாம் இன்னும் போர் கிடையாது. பட் இன்னும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வர பைப்பு தண்ணி வரும்ல அதை வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் தாமரப்பரணி தண்ணி அந்த மாதிரி ஏகப்பட்டமான ரூல்ஸ் படி அவங்க தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வாட்டர் சப்ளை இப்போ ரெகுலராக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போய் ஒரு லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன எதிர்பார்ப்பீங்க, பஸ் ஊர் தான் அப்படின்னு பார்ப்பீங்க.
கடைகள் இருக்கா பக்கத்துல பாப்பீங்க, வீடு இருக்கா பக்கத்துல பாப்பீங்க, தண்ணி இருக்கா அப்படின்னு மெயினா பாப்பீங்க. சரிங்களா? அர்பன்ல ஒரு பெரிய பிரச்சனை தண்ணி பிரச்சனை. நீங்க சென்னையெல்லாம் போனீங்க அப்படின்னா காசு கொடுத்து தான் வாங்கணும் தண்ணிலாம். ஒரு பீரியடுக்கு அப்புறம் மோட்டர்ல தண்ணியே வராது. நான் காசு கொடுத்தா நான் சில இருக்கும்போது காசு கொடுத்தா தண்ணி வாங்கணும். 1000 ரூபாய் லிட்டருக்கு இந்த 1000 லிட்டர் இந்த மாதிரி 300 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி காசு கொடுத்தா வாங்கணும் வாங்கணும். ஸோ அப்போ தண்ணி அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. சொல்லப்படுதுங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதுதான். ஸோ அப்போ முதல்ல வாட்டர் சப்ளைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. சரிங்களா? வாட்டர் இன்னும் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களாம் இப்போ நம்ம சிட்டியை விட்டுட்டு சவுத் ஆஃப்ரிக்கெலாம் போனீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா கேப் டவுன்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணிக்கு பெரிய பெரிய பணக்காரங்களே தண்ணிக்கு லைனில் நின்று தான் பிடிப்பாங்க கேப் டவுனில். ஸோ தண்ணிங்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஸோ அப்போ வாட்டர் சப்ளை அர்பனைசேஷன் அதிகமாக இருக்கிறதால லேண்டு இருக்கிற உள்ளே இருக்கிற கிரவுண்ட் வாட்டரையும் தண்ணியையும் எடுத்துடுறாங்க. ப்ளஸ் ரெண்டாவது என்ன இருக்குது, வெளியிருந்து வர இப்போ நமக்கு என்ன சொல்கிறது உங்களுக்கு வெளியிருந்து வர அந்த இப்போ மாதிரி ஒரு நாலு ஏரி இப்போ கத்தி படம் சொல்கிற மாதிரி புழல் ஏரின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி செம்பரப்பாக்கம் ஏரியில் வர தண்ணியுமே சேமிச்சு வைக்கணும். அங்கே போய் பில்டிங் கட்டுறது இன்னும் கொஞ்சம் லேண்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக பில்டிங் கொண்டு போய் வெட்லேண்ட் கொண்டே கட்டி வச்சுங்க. அப்படின்னா எப்படி தண்ணி நிற்கும்? ஸோ ஃப்ளட் பீரியடில் எப்படி சேவ் பண்ணணும்? அப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப போராக இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து சானிடேஷன். சரிங்களா? அடுத்து சானிடேஷன் எழுதிக்கோங்க, ஒரு பக்கம் எழுதிக்கோங்க, சானிடேஷன் எழுதிக்கோங்க. என்ன சார் சானிடேஷன்? இப்போ நீங்கள் நம்ம ஊரில் ஒரு காய்கறி வாங்குறோம்னு வைங்களேன், காலையில் வாங்குவோம், உடனே சமைச்சு உடனே சாப்பிட்றோம். நீங்கள் ரூரல் போனீங்க அப்படின்னா அப்போ தான் இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போ ரூரல் போனால் இப்போ எங்கள் தாத்தா வீட்டில் இன்னும் ஃப்ரிட்ஜ் கிடையாது, அவங்க ஃப்ரிட்ஜ் இல்லாமல் என்ன சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இன்னும் கையில் துவைக்கிறது எல்லாமே கிடையாது. பட் அவங்களுக்கு எப்படி அப்படின்னா ஆற்றுல போய் தான் துவைப்பாங்க, துணியெல்லாம் அவங்களுக்கு மேனேஜ் பண்ணிப்பாங்க, தண்ணியில் பிரச்சனை இருக்காது. இங்கே அப்படின்னா துவைக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுவோம், நாங்கள் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தண்ணி இவ்வளோ யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை பார்த்தோம்னா அது அர்பனில் பெரிய பிரச்சனை. இங்கே சானிடேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் பொருட்கள் சாப்பிடுவோம். ஸோ அது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் பொருட்கள் சுத்தமாக இருக்குமா அப்படிங்கிறது அர்பனைசேஷனில் ஆல்ரெடி இவ்வளோ பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது. என்ரான் பிரச்சனை இவ்வளோ இருக்கிறதால வர்றதுமே கொஞ்சம் சானிடேஷன் இல்லாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அர்பனில் வந்து சானிடேஷன் கம்மியாக இருக்கிறதால தான் நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக டிசீஸ் வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு கோசிங் பண்ண முடியுதான் ஹெல்த் செக்டர் பார்த்தோம்ல, இப்போ ஹெல்த்துக்கும் இங்கே லிங்க் ஆகுது அவங்களுக்கு. ஸோ அதான் சொல்கிறேன், இப்போ ஹெல்த் செக்டர் பிரச்சனைகள் இஷ்யூஸ் பார்க்கும்போது என்னெல்லாம் பார்த்தோம் அர்பனைசேஷனில், இங்கே எப்படி இருந்தது? ஸோ அதே மாதிரி சானிடேஷன், சானிடேஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்போ மறந்துடக்கூடாது இந்த கிராம டிராஃபிக்கு பொல்யூஷனு. ஸோ இந்த மாதிரி லேண்டை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறது, ஸோ லேண்ட் ரொம்ப வேஸ்ட் பண்ண லேண்ட் வேஸ்டேஜ் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக கொண்டு போய் கொட்டுறது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது எதுவுமே ப்ராப்பராக மெயின் பண்ணாங்க எங்கே அர்பனில். ஸோ அதனால் அர்பன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே ஒரு அர்பன் வளர வளர இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அப்போது எக்கனாமிக் இஷ்யூவாக இருக்கட்டும், சோஷியல் இஷ்யூவாக இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், என்விரான்மெண்ட் இஷ்யூவாக இருக்கட்டும். ஸோ என்விரான்மெண்ட் இஷ்யூ கொஞ்சம் பெரிய டாபிக். இப்போ ரீசனாக ஏன்னா நிறைய மெயின்ஸ் கொஸ்டின் வந்து கம்ஃபர்ம் என்விரான்மெண்ட் டாபிக்ஸில் வந்து இருக்குது. ப்ளஸ் ஈவன் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எடுத்துட்டால் கூட இதுதான் கேட்குறாங்க. சரிங்களா? பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும். இப்போ பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் பார்த்திங்க எங்கே யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ரூரோட தான் யூஸ் பண்ணுவோம். பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க, இதுதான் நீங்கள் எழுதணும். இதுக்கு நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம், பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க, இதுதான் நீங்கள் பண்ணணும். ஸோ ரெயின் ஹார்வெஸ்டிங் பண்ண சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும், மழைநீர் சேமிப்பு தொட்டி கொண்டு வர சொல்கிறாங்க, தண்ணியை சேவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நான் இதெல்லாம் வந்து ரெமெடிஸ் ஃபேக்ட், ரெமெடிஸ் ஆஸ்பெக்டில் இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது. பட் இங்கே பிரச்சனைகள் இதெல்லாம் இதெல்லாம் சரிங்களா? இதெல்லாம் பாயிண்ட் கொத்து கொத்து அழிச்சுக்கோங்க. ஸோ மெயின்ஸை பொறுத்தளவு பாயிண்ட் ரொம்ப முக்கியம், எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். சொல்லுங்களா? இது அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா இதுக்கான ரெமெடிஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு ஒரு அர்பனைசேஷன் வரும்போது இதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் இருக்குது, இதெல்லாம் இதுக்கு என்ன ரெமெடிஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ரெமெடிஸ்க்கு கவர்மெண்ட் எல்லாம் ஸ்கீம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ அடுத்த செஷன் பார்க்க போகிறது என்ன ரெமெடி, அர்பனைசேஷனால் மற்ற எஃபெக்ட் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இதெல்லாம் இது இதனால் கிடைக்கிற ரெமெடிஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்த டாஸ்க்கில் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்ஸ், பார்க்கலாம், பாய்.